புதிய தமிழ் புக்கில் இயல் 1 லிருந்து 9 வரைக்கும் இருக்க உரைநடை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இயல் 1ல் இருக்க உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். முதல்ல நம்ம நுழைய முன் பார்த்துடலாம். தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா பழமையும் புதுமையும் நிறைந்த ஒரு சிறந்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படின்னு ரெண்டு கூறுகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கூறுகளும் பேச்சு மொழியும் எழுத்து மொழிக்கும் இடையே ஒற்றுமையும் இருக்குது, வேற்றுமையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரைநடையில் நம்ம பேச்சு மொழி எழுத்து மொழி இது ரெண்டுக்கும் இடையே இருக்க நுட்பங்களை பற்றி தான் நம்ம இந்த உரைநடையில் பார்க்க போகிறோம். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொழி. அப்புறம் மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கருத்தை மற்றொருங்கவர் வந்து அறிந்து செயல்பட உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அதை கேட்டுக்கிட்டு அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட உதவுது. எதுன்னா மொழி தான் உதவுது. மொழியின் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து அவங்களுடைய சிந்தனையை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்லப்படுகிறதுனா மொழியின் மூலமாக தான் வந்து கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லை அப்படின்னா மனித சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அடைஞ்சிருக்க முன்னேற்றத்தை கொஞ்சம் கூட எட்டியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் தனித்தனி குழுவாக வந்து வாழ்ந்து வந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே வந்து சில தனித்தனி குழு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொள்கை இருக்கும். அது உங்களுக்கே தெரியும் கிளாஸில் எப்படி அடிச்சுப்பாங்க அப்படின்னு. தொடக்க காலத்தில் மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி குழுவாக வந்து வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ள தனித்தனியாக ஒலி குறியீடுகளை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மொழிகள் பல தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடக்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி வந்து சில ஒலி குறியீடுன்னு என்ன பேச்சு வழக்கு. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஒலி. தெலுங்கில் பேசுகிறாங்கன்னா அது வந்து வேறு ஒலியில் வந்து வேறு பொருளை வேறு மாதிரி ஒரே பொருளை தான் வேறு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து தண்ணீர் அப்படின்றோம். தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மஞ்சு நீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னடத்தில் வந்து நீர்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு பொருளை தான் குறிக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒலி குறியீடு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி வந்து அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பல மொழிகள் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மொழியின் வடிவங்கள். மொழி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு நிலை இருக்குது. முதல் நிலை என்ன அப்படின்னா பேசுகிறதும் கேட்குறதும். ஒருத்தர் வந்து பேசுறது, நம்ம வந்து கேட்குறது. இன்னொரு இரண்டாம் நிலை என்ன அப்படின்னா எழுதுறதும் படிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நிலை அப்படின்றாங்க. பேசுறதும் கேட்கறதும் வந்து முதல் நிலை, எழுதுறதும் படிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நேரில் பார்க்க முடியாத நிலையில் செய்திகளை தெரிவிக்க எழுத்து மொழி வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நடந்திருக்கும் சரிங்களா, அதை வந்து நம்ம நேரில் பார்க்க முடியாது. ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பர் வரும், செய்தித்தாள் வந்து வரும் வீட்டுக்கு. ஸோ அதில் நம்ம பார்த்து அதில் எழுதியிருக்கிறத வந்து அச்சடிச்சிருக்கிறத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு எது உதவுதுன்னா எழுத்து மொழி வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களுடைய சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழி தான் காரணமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷங்களுடைய சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு எது வந்து காரணமாகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுத்து மொழி தான் காரணமாகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து புக்கில் வந்து செய்யுள் பகுதியெலாம் நிறையா படிக்கிறோம். இப்போது தொல்காப்பியர் எழுதுனது, திருவள்ளுவர் எழுதுனதுனா வந்து பார்த்திங்கன்னா 2000 காலத்துக்கு தொல்காப்பியதுனா மிகவும் தொன்மையானது. அதை தான் நம்ம வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னா எழுத்து மொழி மூலமாக தான் நமக்கு கிடச்சிது. அவங்க வந்து ஓலைச்சுவடியில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ எழுத்து வடிவமாக தான் வந்து நமக்கு அது கிடைக்கிது. அதை தான் சொல்கிறாங்க, மனிதர்களுடைய சிந்தனைகள் வந்து காலம் கடந்து வாழ்வதற்கு காரணம் என்னென்னா எழுத்து மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எழுதி வச்சதுனால தான் வந்து இப்போ திருக்குறளில் இருக்க வந்து கருத்துக்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. திருக்குறள் வந்து உலக பொதுமுறை அப்படின்னு இப்போ வந்து போற்றப்படுகிறது அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன, எழுத்து மொழி தான். அடுத்தது பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது, மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா
பேச்சு மொழி. பேசப்படும் சொற்கள் மட்டுமில்லாமல் பேசுபவருடைய உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம், இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழியுடைய சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியில் வந்து பொருள் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்கிறாங்க, இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் நம்ம பார்க்கலாம். குழந்தையை நல்லா கவனிக்க அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா கவனி அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா பேணுதல் அப்படின்ற பொருளை வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது குழந்தையை நல்லா கவனிங்க அப்படிங்கிறத அப்படின்ற ஒரு சென்டென்ஸை கொடுத்துருவாங்க அப்படின்ற இந்த ஒரு வரியை கொடுத்துட்டு இதில் கவனி அப்படின்ற சொல் என்ன பொருளை தருது அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா பேணுதல் அப்படின்ற பொருளை வந்து தருது. குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது கவனி அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பேணுதல் அப்படின்ற பொருளை தருது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வந்து வேறுபடுறதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நில் கவனி செல் அப்படின்றதுல கவனி அப்படின்ற சொல் நின்று கவனி அப்படின்ற சொல் வந்து என்ன பொருளை தருது அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்ற பொருளை வந்து தருது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை நல்லா கவனிக்க அப்படின்ற அந்த கவனி அப்படின்ற இது வந்து எதுனா பேணுதலை வந்து பொருளாக தருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நில் கவனி செல் அப்படின்றதுல கவனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற சொல் வந்து நின்று என்ன பொருளை தருதுன்னா பாதுகாப்பு அப்படின்ற பொருளை வந்து தருது. அதே மாதிரி தான் ஒலிப்பதன் ஏற்ற இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வேறுபாட்டை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னால் போக முடியாது அப்படின்னு ஓங்கி ஒலிக்கும் போது வந்து மறுப்பை உணர்த்துகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஓங்கி ஒலிக்கும் போது ரொம்பவும் சத்தமாக சொல்கிறேன். அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், என்னால் அங்கே போகவே முடியாது அப்படின்னு நான் வந்து மறுப்பை வந்து சொல்கிறேன். இப்போது அது வந்து மென்மையாக ஒலிக்கும் போது அப்படி இல்லை, என்னால் அங்கே போக முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவனால் முடியாது அப்படின்ற இயலாமையை வந்து வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மென்மையாக ஒலிக்கும் போது இல்லை, என்னால் அங்கே போக முடியாதுங்க, இயலாமையை வந்து உணர்த்துது, என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறது என்னால் முடியாது அப்படின்ற ஒரு இயலாமையை வந்து உணர்த்துது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னால் போக முடியாது அப்படின்ற தொடர் வந்து ஓங்கி ஒலிக்கும் போது என்ன பொருளை உணர்த்துது, மென்மையாக ஒலிக்கும் போது என்ன பொருளை உணர்த்துது அப்படின்னு கேட்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எடுத்துக்காட்டை பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் பறவையை பார்த்தேன் அப்படின்ற தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன வினா வருது அப்படின்னா பறவையை பார்த்தது யார் அப்படின்னா இங்கே என்ன வரும், யார் பார்த்தாங்க, நான் பார்த்தேன், நான் தான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே நான் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன கேள்வி வருது, பறவையை பார்த்தது யார் அப்படின்னு வருது. இப்போ ஒரு வகுப்பறையை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆசிரியர் வந்து கேட்குறாரு, பறவையை பார்த்தது யார் அப்படின்னு கேட்குறாரு. அது கூட்டமாக கேட்குறாரு. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அங்கே அழுத்தம் கொடுக்குறான். இதுக்கு வந்து எதுக்கு வினாவாக அமையும்னா பறவை யார் பார்த்தார் அப்படின்ற வினாவுக்கு விடையாக வந்து அமையும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பறவையை அப்படின்ற சொல்லுக்கு வந்து அழுத்தம் கொடுத்தா எந்த வினாவுக்கு விடையாக அமையும் அப்படின்னா நீ எதை பார்த்தாய் அப்படின்ற வினாவுக்கு வந்து விடையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஒரு வகுப்பறையை எடுத்துக்கோங்க. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை எழுப்பி கேள்வி கேட்குறாரு, நீ எதை பார்த்தாய் அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாணவன் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னா நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு வந்து அந்த பறவையை அதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால வந்து இது பார்த்தீங்கன்னா என்ன வினாவாக அமையும்னா நீ எதை பார்த்தாய் அப்படிங்கிறதுக்கு வந்து வினாவாக அமையும். அடுத்தது பார்த்தேன் அப்படின்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தா நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு வந்து விடையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவனை எழுப்பி நீ பறவையை என்ன செய்தாய் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த மாணவன் வந்து என்ன சொல்கிறான்னா நான் பறவையை பார்த்தேன், நான் பறவையை வந்து பார்த்தேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அதில் பார்த்தேன் அப்படின்ற சொல்லுக்கு வந்து வந்து அங்கே அழுத்தம் கொடுக்குறான் அந்த மாணவன். நான் பறவையை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். நீ பறவையை என்ன செஞ்ச, நான் பறவையை பார்த்தேன், நான் ஒன்றும் செய்யலை, நான் பறவையை பார்த்தேன், நான் பறவையை பார்த்தேன் அப்படின்ற வினாவுக்கு வந்து விடையாக அமையும். நீ என்ன, நீ பறவையை என்ன செய்தாய்க்கு நான் பறவையை பார்த்தேன் அப்படின்ற பார்த்தேன் அப்படின்றத இங்கே வந்து அழுத்தம் கொடுக்குறோம். பார்த்தேன் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால இது வந்து நீ பறவையை என்ன செய்தாய் அப்படிங்கிறதுக்கு வந்து வினாவாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு வந்து நம்ம அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேச்சு மொழியில் வந்து பொருள் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம இந்த எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் பேசுறதும் அதை இன்னொருத்தர் கேட்குறதும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதப்படுறதும் படிக்கப்படுறதும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இவை இல்லாமல், இது எல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வகை மொழி நிலைகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எண்ணப்படுவது, நம்ம நினைக்கப்படுவது, நம்ம கனவு காணப்படுவது, இது எல்லாம் வந்து மொழி தான் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாருன்னா மு வரதராசனார் வந்து சொல்கிறாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இல்லாமல் வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. என்னென்னா, நம்ம எண்ணப்படுவது, நம்ம நினைக்கப்படுவது, நம்ம கனவு காணப்படுவது, இவை எல்லாமே வந்து மொழியே அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா மு வரதராசனார் வந்து சொல்கிறாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வாங்க. இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு நன்னூல் நூற்பா வந்து உணர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்ல ஒழிக்கிறதுல ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத நன்னூல் நூற்பாவில் இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடலடியை கொடுத்துட்டு இந்த பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. நன்னூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வட்டார மொழி. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வட்டார மொழினா என்ன அப்படின்னா, இப்போது சென்னையில் இருக்காங்க ஒருத்தர், அப்புறம் வந்து கோயம்புத்தூர் இருக்காங்க, அப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்களா அப்படின்னா கிடையாது. எப்படி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இருக்கிறது அப்படின்ற சொல்ல வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வகையாக வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு வார்த்தை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய வேறுபாடுகள் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வட்டார வழக்கு வந்து தோன்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு மாதிரியான வந்து ஒரு ஸ்லாங் வந்து இருக்கும், அந்த ஸ்லாங்கை தான் வந்து வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறது அப்படின்ற சொல்ல இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல கீது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து வட்டார வழக்குகள் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிளை மொழியை பற்றி பார்க்கலாம். கிளை மொழினா என்ன அப்படின்னா, ஒரு மொழியை பேசுகிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுல வெவ்வேறு இடத்துலையும் வந்து இருக்கிறது உண்டு. அப்படி வாழ்கிற இடத்தோடைய நில அமைப்பு, இயற்கை தடைகள், இவை எல்லாமே காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசும் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறிது சிறிதாக மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு இடையேயான தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா குறையும் போது இந்த மாற்றங்கள் வந்து மிகுதியாக புதிய மொழியாக பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலையை எப்படி சொல்கிறாங்கன்னா மலாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாமக்கல் சேலம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கடலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, கடலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை சைடு வந்து பார்த்திங்கன்னா மலாட்டன்றாங்க, அந்த நாமக்கல் சேலம் சைடுனா கடலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியும், இந்த வார்த்தைகள் வந்து பிரியும். அவர்களுக்கு இடையே தொடரும் போது குறையும் போது இந்த மாற்றங்கள் வந்து மிகுதியாக வந்து ஏற்பட்டு புதிய மொழிகள் வந்து பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பிரியுது அப்படின்னா கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த முதலியான திராவிட மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருந்து பிரிந்து போன கிளை மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அது வந்து உங்களுக்கு அந்த நிலக்கடலை வந்து ஒரு எடுத்துக்கட்டுக்காக சொன்னேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள் தான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து போன கிளை மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ரொம்பவும் செய்யுள் நடைக்குள்ளே போனீங்க அப்படின்னா கன்னடம் தெலுங்கு மலையாளம் இவங்க எல்லாமே பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்யுள் நடையில் இருக்க வார்த்தைகளை தான் பேசியிருப்பாங்க. இப்போ தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு அப்படிங்கிறதுக்கு வந்து செப்பு அப்படிம்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்புக செந்தமிழ் அப்படின்லாம் வந்து இருக்குது பாரதியார் பாடல்களில், செப்புக செந்தமிழ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பேசு அப்படிங்கிற செப்புக்கு வந்து பேசுதான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான செய்யுள் நடைகள் வந்து அங்கே போக போக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருச்சு. இதுதான் வந்து கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லி
புதிய மொழிகள் வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழிக்கு நம்ம தந்த வரி வடிவம் தான் எழுத்து மொழி. ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாததுன்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, ஒரு மொழி நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் வந்து இன்றியமையாதது. எது இன்றியமையாததுன்னா எழுத்து வடிவம் வந்து இன்றியமையாதது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொன்னேன்னா, முதலே நான் சொன்னேன், தொல்காப்பியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், இந்த மாதிரி கம்பராமாயணம் இதெல்லாம் இன்றைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா பேச்சு மொழி கிடையாது, எழுத்து மொழி தான், எழுத்து வடிவம் தான் காரணம். சரிங்களா, இதுதான் ஒரு மொழி வந்து நீண்ட காலம் நிலை பெறுறதுக்கு என்ன காரணம்னா எழுத்து வடிவம் தான் இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதாவது எழுத்து வடிவத்தை வந்து எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். முக்காலத்தில் முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா காலை அப்படின்ற எழுதியனதை இந்த காலத்தில் எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்கள். இது நீங்களே பாருங்கள், அண்ணா காலை இது ரெண்டாவது எழுதியிருக்கிறது நமக்கே தெரியும், முதல் எழுதிக்கிறது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே எழுத்து போடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அண்ணா இந்த நா வந்து இந்த நா அப்படிங்கிறத வந்து இப்படி சுழிச்சு விடுவாங்க. காலை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லையை வந்து இப்படி தான் போடுவாங்க, முன்னாடி ஒரு கொம்பு போட்டு லா போடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து போடுவாங்க. ஸோ நான் படிக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இருக்க எழுத்து தான் இருந்தது, அண்ணா காலை அப்படிங்கிறது முதல்ல இருக்கிறது ரொம்பவும் முன்னாடி 90s முன்னாடி பக்கமாக இருந்தது. சரிங்களா, அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, பேச்சு மொழியை எப்படி சொல்கிறாங்கன்னா உலக வழக்குன்னு சொல்கிறாங்க, எழுத்து மொழியை எப்படி சொல்கிறாங்கன்னா இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழியில் சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழியில் சொற்கள் வந்து முழுமையாக எழுதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, பேச்சு மொழியில் வந்து எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும் அப்படின்னு என்ன, நல்லா சாப்பிட்டான் அப்படின்ற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியும் பார்த்தீங்கன்னா நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு எழுத்து மொழியிலேருந்து வரும். நல்லா சாப்பிட்டான் அவன், அவன் நல்லா சாப்பிட்டான், அது வந்து எழுத்து மொழியில் எழுதும்பொழுது அவன் நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம எழுதணும். இதுதான் பேச்சு மொழியில் வந்து எழுத்து பார்த்தீங்கன்னா குறுகி ஒலிக்கும், எழுத்து மொழியில் குறுகி ஒலிக்காது முழுமையாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிட்டான் அவன், இது வந்து பேச்சு மொழி, நன்றாக சாப்பிட்டான் அவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி, டைக்ளோசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை கலை சொற்களை கேட்கலாம். இரட்டை வழக்கு மொழின்னு என்ன, டைக்ளோசிக் லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை டைக்ளாசிக் லாங்குவேஜ், இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பழங்காலம் முதல்ல பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை உலக வழக்கு அப்படின்னும் செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னும் சொல்லி பார்த்தோம். தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா பேச்சு வழக்கை வந்து உலக வழக்கு அப்படின்னும் எழுத்து வழக்கம் வந்து செய்யுள் வழக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அடுத்தது இங்கே பாருங்கள், பேச்சு மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கூறுகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் வந்து குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா நம்ம பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு இடையே பொருளே இல்லாமல் வந்து பேசுறது உண்டு. ஆனால் எழுத்து முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இது இடம்பெறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறோன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம், சரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம பேசும்போது தான் வந்து உபயோகப்படுத்துவோம். எழுதும்போது சரி சொல்லுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம், எழுதும்போது சரி சொல்லுங்க இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்படிங்கிற வார்த்தை, சரி நான் வந்து அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன், இந்த வந்துன்ற வார்த்தை பொருளே இல்லாமல் நான் அங்கே சொல்கிறோம். இது வந்து பேச்சு மொழியில் பொருளே இல்லாமல் வந்து சொல்கிறேன், இது வந்து பேச்சு மொழியில். எழுத்து மொழியில் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு மட்டும் எழுத முடியும், நான் அங்கே போனேன் அப்படின்னு எழுதலாம், நான் வந்து அங்கே போனேன் அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்த தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம், கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்து எப்படி தாய்மொழி வந்து அறிமுகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கேட்டல் பேசுதல், நம்ம பேசுகிற குழந்தைகிட்ட வந்து நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த பேசுகிற அந்த சத்தமும் நம்ம பேசும்போது நம்ம வாய அசைப்போம் பார்த்தீங்களா, அந்த பேசுதல் அப்படின்ற நிலையில இருந்தால் குழந்தைகளுக்கு வந்து தாய்மொழி அறிமுகமாகுதுன்னு சொல்கிறாங்க.
படித்தல் எழுதல் அப்படின்ற இரண்டாம் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து மற்ற மொழிகளை வந்து கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல கேட்கறது பேசுறது, முதல்ல குழந்தைகள் தாய்மொழியை எப்படி வந்து கற்றுக்கிறாங்க அப்படின்னா கேட்கறதுனாலையும் பேசுறதுனாலையும் தான் வந்து கற்றுக்கிறாங்க. படித்தல் எழுதலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை, பிற மொழிகளை வந்து கற்றுக்க வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுறதுனால பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக்கொள்ள நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி திருத்தமான மொழி நடையில் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரமும் கம்மி, திருத்திக்கொள்ள வாய்ப்புமே கிடையாது. அதனால தான் பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமையறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கே அது தெரியும், இது உங்களுக்கு புரியும். எழுத்து மொழி வந்து பார்த்தீங்கன்னா மொழி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஒரு தடவை சரி பார்ப்பீங்க, அதில் வந்து ஏதாவது பிழை இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க. ஆனால் நீங்கள் பேசும்போது அப்போ தான் நீங்கள் ஸ்பாட்டில் பேசுகிறீங்க, அப்படி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தவறாக பேசிட்டீங்கன்னா அதை திருத்தி கொள்ள வாய்ப்பு இல்லை. சரி சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி அப்புறமே தான் உங்களால் திருத்தி கொள்ள முடியும், மாற்றி தான் சொல்ல முடியுமே தவிர எழுத்து மொழி மாதிரி உடனே திருத்தியெல்லாம் காட்ட முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரமும் கம்மி, திருத்தி கொள்ள வாய்ப்புமே இல்லை. அதனால தான் பேச்சு மொழி வந்து பார்த்தீங்கன்னா திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை இங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா அமையறதில்லை அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுதான் வந்து சொல்கிறாங்க, அமைவதில்லை. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதனால விரைந்து மாற்றமடைந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பேசுவான். ஸோ எழுத்து மொழி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாறது கிடையாது, அப்படி மாறினாதான் நம்ம எழுத்து பிள்ளைன்னு சுட்டி கட்டி அதை தப்புன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? அப்படின்னு சொல்லும்போது எழுத்து மொழி மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தப்பு இதை கரெக்டாக எழுதி ஆகணும் நம்ம, இதுதான் எழுத்து மொழி. அதுக்கு எழுத்து மொழி கண்டிப்பாக மாறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எழுத்து பிழையெல்லாம் நம்ம வந்து எக்ஸாமில் பார்க்குறாங்க தமிழில். அதனால தான் பேச்சு மொழி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலைக்கு வந்து இயல்பாக பேசிடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றடைந்து வருதுன்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாற்றம் அடையிறதில்ல, அடையவும் கூடாது, அப்போ தான் வந்து மொழி வந்து நல்லா இருக்கும். மேலும் பேச்சு மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் வந்து மிகுதியாக இடம் பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறமொழி சொல்லலாம் என்ன, வேறு எதுவும் கிடையாது, இங்கிலீஷ் தான். சரிங்களா? இப்போ நான் பேசும்போது கூட ஒரு சில வார்த்தைகளை வந்து இங்கிலீஷில் பேசியிருக்கலாம், நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவை ஓப்பன் பண்ணு, தோற தோற காரு, தோற தோற கார், காருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தை தான். பைக் எடு, பைக்குங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்துறது உண்டு. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை வந்து பேணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு, இப்போ நான் தனியாக சொல்கிறேன், இது வந்து பாடத்தோட ஒன்றுனது இல்லை. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் உடனே பாருங்கள், இல்லை ஏதாவது இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பாருங்கள், மற்ற மொழி கலப்பு இல்லாமல் தான் அவங்க பேசுவாங்க. இங்கிலீஷ்னால் இங்கிலீஷை மட்டும்தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் தான் எழுதுவாங்க, மற்ற மொழி கலப்பு இல்லாமல் எழுதுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் வேணால் தேடி பாருங்கள். அதை பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மாற்றி ஒழிக்கிறாங்க? இ அப்படிங்கிறத ஏ அப்படின்னும், ஓ அப்படிங்கிறத ஓ ஓ அப்படின்னும் மாற்றி ஒழிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டா இலை அப்படிங்கிறத இலை அப்படின்னும், உலகம் அப்படிங்கிறத உலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான மாறுபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதுறதுலேருந்து கிடையாது, பேசுகிறதும் எழுதிருக்கு. அதான் சொல்கிறோமே, பேச்சு மொழி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ எப்படி பேசுகிறாங்க? இலை அப்படின்னு யாரும் பேசுறது கிடையாது. அந்த இலை, அதுக்கப்புறம் அங்கே ஒரு இலை இருக்குது, அந்த இலை எட்டுவோம் அப்படின்றாங்க. அதான் இலை. இந்த உலகம் இருக்கே, இந்த உலகம் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் இருக்கே அப்படின்னு சொல்கிறதில்ல, இந்த உலகம் இருக்கே அப்படின்னு தான் பேச்சு மொழியிலேருந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரியான மாறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மொழியில் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழி வந்து தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்கிறதுக்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு வந்து எழுத்து மொழியும் தேவைப்படுது. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்றதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா பேச்சு மொழி வந்து தேவைப்படுது. அதை நோட் பண்ணிக்கோங்க, ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்றதுக்கு வந்து பேச்சு மொழி வந்து தேவைப்படுது, காலம் கடந்து வாழ்றதுக்கு எழுத்து மொழி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு வடிவங்களையும் சரியா அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழி, எழுத்து மொழி, இந்த ரெண்டு வடிவங்களையும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மொழியோட நுட்பங்களை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். இந்த காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க. இப்போது புதுசாக யாராவது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாங்கன்னா, சயின்டிஸ்ட் யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க வந்து பேசுவாங்க, அவங்களுடைய கண்டுபிடிப்பை வந்து பேசுவாங்க இல்லைங்களா. அதை வந்து ஒளி மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இது
வீடியோ ஆடியோ இதெல்லாம் வந்து செய்கிறாங்க, வீடியோ ஆடியோ பண்ணுறாங்க. ஸோ இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை வந்து பார்த்தீங்கன்னா பேசுனா பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்குது, ஒலி மற்றும் ஒளிப்பதிவு வீடியோ ஆடியோ இதனால் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம இன்டர்நெட்டில் வச்சுருக்கோம். இதன் காரணமாக பேச்சு மொழியும் வந்து ரொம்ப காலம் நிலைத்து நிற்கும் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேச்சு மொழிக்கும் தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு வந்து இருக்குது. அதனால தான் தமிழை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேடை பேச்சுலையும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள்லையும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழ் தான் வந்து பயன்பட்டு வந்தது அப்போது, இப்போ கிடையாது. அப்போது மேடை பேச்சுலையும் வானொலினா என்ன, ரேடியோ, தொலைக்காட்சினா என்ன, டெலிவிஷன் நமக்கே தெரியும், டிவி, டிவி இந்த மாதிரியான ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மொழி இலக்கிய தமிழ் தான் முன்னே பேசிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலை பெரும்பாலும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றைக்கும் எழுத்து தமிழ் தான் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேசுகிற தமிழில் வந்து பார்த்திங்கன்னா காலந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஏற்பட்டு வருது, இதை வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்கள்லையும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும், அப்போதான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேசுகிறதுல வந்து பெருமொழி கலப்புகள் இருக்கலாம். தமிழை வந்து இப்போ முன்னாடியே சொன்ன இலக்கியம் வந்து எல்லான்னு சொல்கிறோம், உலகத்துக்கு வந்து உலகம் அப்படின்னு சொல்கிறோம், எப்படி வேணால் மாற்றிட்டு வரலாம். ஆனால் இந்த ஊடகங்கள்லையும் இலக்கியங்கள்லையும் திருத்தமான தமிழை வந்து பயன்படுத்தணும், இப்போ பயன்படுத்திட்டு வராங்க, பயன்படுத்தணும், அப்போ தான் நம் தாய்மொழியை வந்து சிதையாமல் காக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் அப்படிங்கிறது பாவேந்தரின் ஆசை. பாவேந்தர்னா யார், பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயல் ரெண்டில் இருக்க உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா விலங்குகள் உள்ளகம். முதல்ல நம்ம நுழையும் முன் பார்த்துடலாம். வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி கொடிகள், நன்னீர், நறுங்காற்று, இது எல்லாமே நிரம்பியது தான் காடு. காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் இது மாதிரி பல உயிரினங்கள் வந்து வாழுதுன்னு சொல்கிறாங்க. காடுகளின் செழிப்புக்கு காட்டு உயிரினங்கள் தான் காரணம். மனிதனின் முதல் இருப்பிடம் எதுனா காடு தான். மனிதனுடைய முதல் இருப்பிடம் எது, காடு தான். அதனால தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகளை பற்றியும் அறியும் ஆர்வம் வந்து மனிதர்களிடத்துல இன்னும் தொடர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, காட்டு விலங்குகளின் உறைவிடமான முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள்ள ஒரு உலா வருவோமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த உரைநடையில முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக வந்து காத்திருந்தாள். பணியிலிருந்து வேலையிலிருந்து வீடு திரும்பிய அவ அம்மா கிட்ட, அம்மா எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டியிருக்கு, அதுக்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்குறா. அப்படியா, எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் வந்து முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் வந்து பணியாற்றுறாரு, அவர்கிட்ட முன் இசைவு பெற்று, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பெற்று, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாளைக்கு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வன அலுவலர் வந்து நம்மளை காட்டுக்குள்ளே அழைத்து கூட்டிகிட்டு போவார். அப்போது நீ காட்டு விலங்குகளை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், அதை பற்றிய தகவல்களையும் நீ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன மகிழ்ச்சி தானே அப்படின்னு சொன்னாங்க அம்மா. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதினியும் அவளுடைய தாய் மலர்விழியும் முன்னந்துறை புலிகள் காப்பகத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கு வன அலுவலர், அதாவது வனவர், அவர்களை வந்து வரவேற்கிறாரு. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருவரையும் பாதுகாப்பு ஊர்தியில் காட்டுக்குள்ள அழைத்து சென்றார். அப்போ என்ன உரையாடல் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆதினி: ஆ, எவ்வளவு பெரிய அடர்ந்த காடு, பார்க்கவே வியப்பாக உள்ளதே, மாமா இதை இந்த காட்டை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு ஆதினி வந்து வனவர்கிட்ட கேட்குறா. வனவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள், செடி கொடிகள்,
புல் புதர்கள், பூச்சி இனங்கள், பறவைகள், விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம்தான் இந்த காடு அப்படின்னு சொல்கிறாரு. இடையிடையே காட்டாறுகளும் நீர் ஓடைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வனவர் வந்து காட்டை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது ஆதினியோட அம்மா மலர்விழி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது, இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா அப்படின்னு சொல்லி வனவர்கிட்ட மலர்விழி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வனவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பற்றி, இது தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம். முண்டந்துறை புலிகள் காப்பகம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம், இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த புலிகள் காப்பகம் வந்து பார்த்தீங்கன்னா 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டுமாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன, அவற்றையெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வனவர் வந்து சொல்கிறாரு. அடுத்தது ஆதினி வந்து கேட்குறா, இன்று எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா மாமா அப்படின்னு சொல்லி வனவர்கிட்ட ஆதினி வந்து கேட்குறா. வனவர் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அப்படி வந்து சொல்ல முடியாது, நாம் பயணம் செய்யும் பாதைக்கு அருகில் வரக்கூடிய விலங்குகளை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. மலர்விழி வந்து அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, அவை இருக்கும் இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாதா ஐயா அப்படின்னு சொல்லி மலர்விழி வந்து கேட்குறாங்க. வனவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா இடங்களுக்கும் வந்து நம்ம போக முடியாது, காட்டு விலங்குகளுக்கு வந்து துன்பம் தருவது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி வனவர் சொல்கிறாரு. நாம் அரசு அனுமதித்துள்ள தூரம் வரை தான் நம்ம வந்து போகலாம், கவலை வேண்டாம், அந்த இடத்துக்குள்ளே நம்ம எல்லா விலங்குகளையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வனவர் வந்து சொல்கிறாரு. அப்போது தூரத்தில் யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதினி யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைத்திட்டினாள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யானைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டால் ஆதினி. இது வந்து பார்த்தீங்கன்னா யானையில் மொத்தம் ரெண்டு வகை இருக்குது, ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. இதுதான் அது, இந்த ஃபோட்டோவில் பார்த்துக்கோங்க. ஆதினி வந்து கேட்குறா, மாமா யானையை பற்றி புதிய தகவல்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஆதினி வந்து வனவர்கிட்ட கேட்குறா. வனவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான யானைகள் வந்து இருக்குது, ஒன்று வந்து ஆசிய யானை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லி வனவர் சொல்கிறாரு. ஆதினி வந்து கேட்குறா, அவை இரண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு மலர்விழி வந்து எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிய யானைகளின் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, ஆனால் பெண் யானைகளுக்கு வந்து தந்தம் கிடையாது, இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தம் இருக்குது, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் தந்தம் இருக்குது, சரிதானே ஐயா அப்படின்னு சொல்லி வனவர்கிட்ட வந்து மலர்விழி சொல்கிறாங்க. வனவர் என்ன சொல்கிறாருன்னா, சரியாக சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் யானைகளோட உயரம், நிறம், நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆதினி வந்து கேட்குறா, மாமா யானைகள் எப்போதும் கூட்டமாகத்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆதினி வந்து வனவர்கிட்ட கேட்குறாங்க. வனவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் ஆதினி, யானைகள் எப்போதும் கூட்டமாக தான் வாழும், இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் எப்பயும் தலைமை தாங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றிற்காக வந்து இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு யானை ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 கிலோ வந்து புல் வந்து சாப்பிடும், அதாவது இலை தலைகளை உணவாக வந்து உட்கொள்ளும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் வந்து தண்ணீர் தேவைப்படும். ஒரு நாளைக்கு யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 250 கிலோ புல் இலை தலைகளை வந்து உணவாக உட்கொள்ளும், அதுக்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யானை வந்து பாசம் நிறைந்த விலங்கும் கூட அப்படின்னு வனவர் வந்து சொல்கிறாரு. அடுத்தது மலர்விழி வந்து கேட்குறாங்க, ஆனால் யானைகள் வந்து மனிதர்களை தாக்குவதாக செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வனவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மனிதர்களை வந்து தாக்குறது கிடையாது, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போது தான் மனிதர்களை வந்து யானைகள் தாக்குகின்றன. மேலும் யானைகளுக்கு கண் பார்வை வந்து குறைவு, ஆனால் கேற்கு மாற்றலும் மோப்ப சக்தியும் வந்து யானைக்கு ரொம்பவும் அதிகம் அப்படின்னு சொல்லி வனவர் சொல்கிறாரு. அவர்கள் பேசி கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் அவ்விடத்தை கடந்து சென்றன, ஊர்தி வந்து தொடர்ந்து மேலே சென்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா மேட்டுப்பாளையம். எங்கே இருக்குன்னா, இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் வந்து மேட்டுப்பாளையம், இது வந்து கோவை மாவட்டத்தில் இருக்குது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில்
இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வானவர் வந்து சொல்றாரு, அதோ அந்த மரத்தின் மீது இருப்பது என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வானவர் வந்து ஆதினிகிட்ட கேட்குறாரு. ஆதினி, ஆ எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு சொல்லி வானவர் கிட்ட கேட்குறா. வானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரடி ஒரு அணைத்துண்ணி அப்படின்னு சொல்றாரு. கரடி ஒரு அணைத்துண்ணி, அது பழங்கள் தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும் அப்படின்னு சொல்றாரு. உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி தேடி உண்ணும், எதுனா கரடி. கரையான் வந்து கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு அப்படின்னு வந்து வானவர் வந்து சொல்றாரு. அடுத்தது மலர்விழி வந்து கேட்குறாங்க, தேன் கூட்டை கலைக்கும் போது தேனீக்கள் அதை கொட்டி விடாதா ஐயான்னு சொல்லி மலர்விழி வந்து வானவர்கிட்ட கேட்குறாங்க. கரடியின் உடலை போத்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதனை காப்பாற்றி விடும் அப்படின்னு சொல்றாரு. நன்கு வளர்ந்த கரடி வந்து பார்த்தீங்கன்னா 160 கிலோ எடை வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆதினி தன் அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்துக்கொண்டால் இன்னும் ஒரு புலி கூட நாம் கண்ணில் பார்க்கவில்லையே என்று ஆதினி சிந்தித்து கொண்டிருந்த போது வானவர் வந்து ஊர்தியை நிறுத்துறாரு, அதாவது வண்டியை வந்து நிறுத்துறாரு. சற்று தொலைவில் புல்வெளி மீது புலி ஒன்று வந்து படுத்துக்கிட்டு இருக்கு. வானவர் வந்து அதை எல்லா ரெண்டு பேர்த்துக்கும் வந்து காட்டுறாரு. ஆதினி வந்து, எனக்கு பயமா இருக்கு, புலி நம்மை தாக்கிவிட்டால் என்ன செய்வது, வாருங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆதினி வந்து பயப்படுறா. வானவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அச்சம் வேண்டாம் ஆதினி, பயப்பட வேண்டாம், புலி மனிதர்களை வந்து தாக்குவதில்லை, இரவில் மட்டும்தான் வந்து வேட்டையாடும் தன்மை கொண்டது, புலி வந்து இரவில் மட்டும்தான் வேட்டையாடும் தன்மை கொண்டதுன்னு சொல்றாங்க. ஆதினி என்ன சொல்றா, அப்படியா, நான் இங்கிருந்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன் மாமா, இங்கு ஒரே ஒரு புலிதானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. வானவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா, புலிகள் வந்து தனித்து வாழும் இயல்புடையவை அப்படின்னு சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டும்தான் வாழும், மற்ற புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லைக்குள்ள வந்து செல்லாது அப்படின்னு சொல்றாரு. கருவுற்ற புலி வந்து பார்த்தீங்கன்னா 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் வந்து ஈனும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்க்கும். வளர்த்து அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளை பிரித்து தனியாக வந்து புலி அனுப்பிடும் அப்படின்னு வந்து சொல்றாரு வானவர். ஆதினி என்ன கேட்குறாருன்னா, அரிய தகவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றா. அடுத்தது வானவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா, புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னு சொல்றாரு. புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. புலி தனக்கான உணவை வேட்டையாடி பின்பு வேறு எந்த வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வந்து வேட்டையாடுறது கிடையாது. புலி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உணவை வேட்டையாடினதுக்கு அப்புறம் வேறு எந்த விலங்கையும் வந்து வேட்டையாடுறது கிடையாது. அதனால தான் அதை வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புலியை வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, காட்டுக்குள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் வரை நம்ம வந்துட்டோம், இனி நம்ம அலுவலகம் செல்வோம் அப்படின்னு சொல்லி வனவர் வந்து சொல்கிறாரு. ஆதினி வந்து சொல்கிறா, காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்களே, அது பற்றி சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லி ஆதினி கேட்குறா. வனவர் வந்து என்ன சொல்கிறாருலா, உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு 2 வகையான சிங்கங்கள் வந்து வாழ்கின்றனன்னு சொல்கிறாரு. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் வந்து இருக்குன்னு சொல்கிறாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டையாடும் திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலிதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டையாடும் திறன் இவை எல்லாவற்றிலுமே வந்து சிங்கத்தை விட புலிதான் வந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர்தி அலுவலகம் நோக்கி விரையும் வழியில் ஒரு புள்ளிமான் தன் குட்டியுடன் புல்தரையில் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை நிறுத்த சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. வனவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆதினி, இவை வந்து புள்ளிமான்கள். இந்தியாவில் சருகுமான், மிளாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் வந்து இருக்குது. எல்லா வகை மான்கள்லேயும் நம் நாட்டு புள்ளிமான்கள் தான் வந்து அழகில் சிறந்தவை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஆதினியும் அவளுடைய தாய் மலர்விழியும் வன அலுவலருக்கு நன்றி சொல்லிட்டு விடைபெற்றனர்னு சொல்கிறாங்க. ஆதினி தன் படத்தொகுப்பிற்கு தேவையான புகைப்படங்களும் குறிப்புகளும் கிடைத்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயல் 3ல இருக்க உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழரின் கப்பற்கலை.
முதல்ல நம்ம நுழைய முன் பார்க்கலாம். பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பெரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று வகைப்படும். என்னென்ன பயணம் அப்படின்னா, தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் அப்படின்னு மொத்தம் மூணு வகையான பயணம் இருக்குது. நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் அப்படின்னு இரு வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வானூர்திகள் கண்டுபிடிக்காத காலத்தில், ஏரோப்ளைன்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் வெளிநாட்டிற்கு பயணத்திற்கு வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை எதுன்னா கப்பல்கள் தான் உதவியச்சு. கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலை. கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வது மட்டும் இல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தரும், மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கப்பலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது எது அப்படின்னா காகித கப்பல் தான். மழை பெஞ்சு தெருவில் வந்து தண்ணி அப்படியே ஓடிச்சுன்னா காகித கப்பல் செஞ்சு விடுவோம். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம ஆள் மனதில் கப்பல் வந்து இடம் பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம். பழங்காலத்திலிருந்து தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இந்த காகித கப்பலை வந்து சொல்லலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் அப்படிங்கிறதுக்கும் கப்பல் மூலம் வெளிநாட்டிற்கு சென்றனர் அப்படிங்கிறதுக்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையானது எது அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்க நூல்கள்லேயே மிகவும் பழமையானது எதுனா தொல்காப்பியம். அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு கடற்பயணத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு தொல்காப்பியர். அதாவது நமக்கு கிடைத்துள்ள நூல்கள்லேயே மிகவும் பழமையாத எதுனா, பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம். அந்த நூலில் தொல்காப்பியர் எப்படி குறிப்பிட்டிருக்காரு, கடற்பயணத்தைனா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அதனால தான் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் வந்து கடற்பயணம் செய்துள்ளனர் அப்படிங்கிறத நம்ம வந்து அறியலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு கிடைத்துள்ள நூல்கள்லேயே மிகவும் பழமையானதுன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா கடற்பயணத்தை எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன, எத்தனாவது குறள்னா 496வது குறளில். திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த குறள் வந்து சான்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை வந்து விரிவாக விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகநானூறு வந்து குறிப்பிடுகிறது. இதை தான் பதிற்றுப்பத்து அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பாடலை நோட் பண்ணிக்கோங்க. சேந்தன் திவாகரம் அப்படின்ற நிகண்ட நூலில் பல வகையான கப்பல்கள் பெயர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மூலம் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம உணரலாம். இப்போ நீர்வழி பயண தொடக்கம் பார்க்கலாம். நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கான மனிதன் வந்து பார்த்தான். நீரில் மிதக்கும் பொருள்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் அப்படின்னு அவன் வந்து உணர்ந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் அவங்களோட மீனுடைய உடலில் இருக்க இரு பாகங்கள்லையும் உள்ள துடுப்பு போன்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீரை பின்னுக்கு தள்ளி நீந்துறதை வந்து பார்த்தான். தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் பலவற்றை ஒன்றா இணைச்சி கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்ய தொடங்கினான். அவற்றையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டுமரங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வழக்கில் இருக்க கட்டு மரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்து தோணியாக வந்து பயன்படுத்தினான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எடை கொஞ்சமாக இருக்க பெரிய மரங்களுடைய உட்பகுதியை குடைஞ்சி எடுத்து தோணியாக வந்து பயன்படுத்தினான். அது உட்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தோண்டப்பட்டவை அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு வந்து தோணிகள் அப்படின்னு பேர் வந்தது. அதாவது எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்து தோணியாக வந்து பயன்படுத்தினர். அந்த உட்பகுதி தோண்டப்பட்டவை அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு தோணி அப்படின்னு பெயர் வந்தது. தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம்,
போன்ற சிறிய நீர்நிலைகளை கடக்க வந்து பயன்படுத்தினர். இது எல்லாத்தையும் வச்சு சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். எதை எதை வச்சு? தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம், இது எல்லாத்தையும் வச்சு சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். அப்புறம் களம், வங்கம், நாவாய், இது எல்லாத்தையும் வச்சு அரவி, இதெல்லாம் வந்து அளவில் பெரியவை. இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து கடற்பயணம் மேற்கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்கால சோழர்களில் ராசராச சோழனோ ராஜேந்திர சோழனோ பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் அப்படிங்கிறத வந்து வரலாற்றில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நியூசிலாந்தில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அயல் நாட்டுக்கு கப்பலில் சென்றனர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிற்கால சோழர்களில் ராசராச சோழனோ ராஜேந்திர சோழனோ பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வந்து வென்றனர் அப்படிங்கிறத நம்ம வரலாற்று மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கப்பல் கட்டும் கலை. கப்பல் கட்டும் கலை, தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை வந்து நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதை நோட் பண்ணிக்கோங்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் எப்படி அழைக்கப்பட்டனர்னா கம்மியர் அப்படின்னு அழைக்கப்பட்டனர். இதை மணிமேகலையில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கலஞ்சை கம்மியர் வருகன கூயி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர்கள் வந்து உருவாக்கினார்னு சொல்கிறாங்க. பெருந்திரளான மக்கள்கள் என்ன, பெரிய மக்கள் கூட்டங்களையும் அவங்களுடைய பொருள்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை வந்து தமிழர்கள் வந்து உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கப்பலில் ஏறி நீண்ட தூரம் கடலை வந்து செல்ல வேண்டி இருந்ததுனால கப்பல்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பானதாகவும் மிகவும் வலிமையானதாகவும் உருவாக்குனாங்க. கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனம் வந்து செலுத்தினாங்க. கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரிலேயே இருப்பவை அப்படிங்கிறதுனால தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் கட்ட பயன்படுத்தினாங்க. அப்புறம் நீர்மட்ட வைப்பிற்கு, அதாவது நீர்மட்ட வைப்பிற்குன்னா இது கப்பலுடைய அடிப்பாக தான் நீர்மட்ட வைப்பிற்குன்னு சொல்கிறாங்க. அடிப்பாகத்துக்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை வந்து பயன்படுத்தினாங்க. இதுக்கு கப்பலுடைய அடிப்பாகத்துக்கு நீர்மட்ட வைப்பிற்கு பக்கங்களுக்கு, இரண்டு பக்கங்கள் இருக்கும் பார்த்தீங்களா கப்பல்களுக்கு, இந்த ரெண்டு பக்கங்களுக்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை வந்து பயன்படுத்தினாங்க. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வந்து வெட்டுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் நிறத்தை கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தோடைய தன்மையை வந்து அறிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல வந்து பார்த்தீங்கன்னா சுழி சுழியா இருக்கும். அதனால சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர் அப்படின்னு சொல்றாங்க. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை வந்து உருவாக்குவாங்க. இதை தச்சு முலாம் அப்படின்னு நீட்டல் அளவில் கணக்கிட்டனர். அதாவது நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவில் வந்து உருவாக்கி பயன்படுத்தினாங்க. சரி, இதை எப்படி சொல்றாங்கன்னா தச்சு முலாம் அப்படின்ற ஒரு நீட்டல் அளவையில் கணக்கிட்டாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, தச்சு முளம் அப்படின்ற ஒரு நீட்டல் அளவையில் கணக்கிட்டாங்க. பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. அதை வந்து கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்லாம் வந்து அழைத்தனர்னு சொல்கிறாங்க. கரினா என்ன, யானை, பரினா குதிரை, அதான் கரிமுக அம்பி, பரிமுக அம்பி. மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில தேங்காய் நார் இல்லை பஞ்சு இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கி ஆணியை அரைந்தனர், ஆணி அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவில் ஏதாவது நார் பஞ்சு இது மாதிரி ஏதாவது வச்சு ஆணி அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு, நல்லாவே டைட்டாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அப்புறம் சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து ரெண்டையும் அரைச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை கலந்து கப்பலுடைய அடிப்பகுதியில் வந்து பூசினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலுடைய அடிப்பகுதியில் வந்து பூசியிருப்பாங்க. இதனால் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா பழுது அடையாமல் நெடுங்காலம் வந்து உழைத்தனன்னு சொல்கிறாங்க. இதனால் கப்பல் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நெடுங்காலம் வந்து உழைக்கும். இந்த முறையை இத்தாலி நாட்டை சார்ந்த மார்கோ போலோ அப்படின்ற கடற்பயணி வந்து வியந்து பாராட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரும்பு ஆணிகள் வந்து துருப்பிடிச்சிரும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா
மரத்தால் ஆன ஆணிகளை வந்து பயன்படுத்தினாங்க. இந்த ஆணிகளை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தால் ஆன ஆணியை எப்படி சொல்லுவாங்கன்னா தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பழுது பார்க்கணும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வாக்கர் அப்படின்ற ஆங்கிலேயர் வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாயமர கப்பல்கள். காற்றோடைய உதவியால் செலுத்தப்படும் கப்பல்களை தான் வந்து பாய்மர கப்பல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய வகைகள் இருக்குது. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை வந்து தமிழர்கள் பயன்படுத்தினர்னு சொல்கிறாங்க. பாய்மரங்களை கட்டும் கயிர்களுக்கு பல வகைகள் இருந்தன. அந்த கயிர்களுக்கு என்னென்ன பேருனா ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய்கயிறு அப்படின்னு சில பாய்மரம். இதுதான் வந்து அந்த கயிறுகளில் சில பெயர்கள். பாய்மர கப்பலில் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அதை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் அப்படின்னு பரிபாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பாய்மர கப்பலில் பாய் கயிறு இதில் வந்து ஏதாவது பழுது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை மரப்பிசினை வச்சு இணைத்தனர் அப்படின்னு பரிபாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கப்பலின் உறுப்புகள். கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான உறுப்புகள் வந்து இருக்குது. என்னென்னா எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். இது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப்பலின் உறுப்புகளில் சிலன்னு சொல்கிறாங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் வந்து எறா அப்படின்னு சொல்கிறாங்க. அடிமரத்தை வந்து எறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்பாங்க. இதெல்லாம் பொருத்துக்களை கேட்கலாம். அடிமரம்னு கொடுத்துட்டு அந்த பக்கம் எறான்னு சொல்லலாம், இந்த பக்கம் குறுக்கு மரம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பருமல்னு கொடுக்கலாம். அது மாதிரி கொடுக்கலாம், பார்த்துக்கோங்க. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புறதற்கும் பயன்படுத்தும் முதன்மையான கருவி எதுன்னா சுக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கான் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா கப்பலை செலுத்துறதுக்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான கருவி எதுன்னா சுக்கான் அப்படின்ற கருவி. கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு எதுன்னா நங்கூரம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்புறம் சமுக்கு அப்படின்ற ஒரு கருவியை கப்பல்களில் பயன்படுத்தினர் அப்படின்னு கப்பல் சாஸ்திர நூல் வந்து குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. சமுக்கு அப்படின்ற ஒரு கருவியை கப்பலில் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத கப்பல் சாஸ்திர நூல் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடுது. இந்த காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. கப்பல் செலுத்துபவரை என்னென்னு சொல்லுவாங்கன்னா மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி இந்த மாதிரி பெயர்களை வந்து கப்பலை செலுத்துபவர்களை வந்து அழைப்பாங்க. அடுத்தது கப்பலை செலுத்தும் முறை. காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் வந்து நன்கு அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உண்மையை வந்து பார்த்திங்கன்னா புறப்பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு புறப்பாடல் வடிகளில் வெண்ணி குயத்தியார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை வந்து வெண்ணி குயத்தியார் புறப்பாடலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கடலில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டத்தின் திசை இது எல்லாத்தையும் வந்து தமிழர்கள் வந்து அவங்களுடைய பட்டறிவால் நன்கு வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி உரிய காலத்தில் வந்து சரியான திசையில் வந்து கப்பலை செலுத்தினாங்க. திசை காட்டும் கருவியை பயன்படுத்தி வானில் தோன்று விண்மீன்களில் நிலைய வச்சும் திசையை நன்கா அறிந்து கப்பலை வந்து செலுத்தினர். கப்பல் ஓட்டும் மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வானியல் அறிவை வந்து பெற்றிருந்தாங்க. கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை இது மாதிரி தோன்றும் காலங்களையும் புயல் மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் வந்து அறிந்து தகுந்த காலத்தில் வந்து கப்பலை செலுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா கப்பலை ஓட்டும் மாலுமிகள். அடுத்தது கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது தான் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயரமான கோபுரத்துடைய உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது வந்து அமைக்கப்படும். எதுன்னா கலங்கரை விளக்கம் வந்து அமைக்கப்படும். எல்லாத்துக்குமே தெரியும், லைட் ஹவுஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். கலம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம். கலம்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம். கரைதல் அப்படின்னா அலைத்தல் அப்படின்னு அர்த்தம். கலம்னா கப்பல், கரைதல் அப்படின்னா அலைத்தல் அப்படின்னு அர்த்தம். கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படின்ற பொருளில் இந்த கலங்கரை விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேர் வச்சுருக்காங்க.
பெரிய கப்பல்களாக வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகத்துக்கு வந்து வர முடியாது. ஏன்னா தரத்தட்டும். அதனால் கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இந்த செய்தியை புறநானூரில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு புறநானூரில் வந்து சொல்லியிருக்காங்க. முக்காலத்தில் அந்த காலத்தில் மக்கள் வந்து பயணம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் போர் புரியும் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை பெரிதும் வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் இந்த காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றி செல்லத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை சரக்கு கப்பல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய சீர்மிகு கப்பற்கலையில் நம்ம முன்னோர்கள் சிறந்து விளங்கினர் அப்படிங்கிறது நமக்கு பெருமை அளிக்கும் செய்தியாகும். இயல் நாளில் இருக்க உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா, வாழ்விக்கும் கல்வி. முதல்ல நம்ம நூல்வெளி பார்த்துடலாம். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யாரு அப்படின்னா, திருக்குறளாளர் வி முனிசாமி. கேள்வி வந்து இப்படி கேட்கலாம், திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, திருக்குறளாளர் வி முனிசாமி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை வந்து கவர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. யாருன்னா முனிசாமி. வி முனிசாமி அவர்களுடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்கள். அப்புறம் உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படின்ற இவருடைய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த உரைநடை வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற வி முனிசாமி அவர்களுடைய நூல்லிருந்து தான் நமக்கு இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம நுழைய முன் பார்க்கலாம். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான செல்வங்கள் வந்து இருக்குது. அதில் அழியாத செல்வம் எதுன்னா கல்வி செல்வம் தான். பிற செல்வங்கள் எல்லாமே அழியும் தன்மையுடையது. கல்வி கற்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கால எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ இந்த உரைநடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வியுடைய இன்றியமையாமையை பற்றியும் கற்க வேண்டிய நூல்கள் பற்றியும் கற்கும் கால அளவு இவை எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த உரைநடையில் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்க உயிரினங்கள்லேயே மனித பிறவி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மனித பிறவி தனித்தன்மை உடையது அப்படின்னா, மனித பிறவிக்கு தான் எதிர்காலத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மனித பிறவிக்கு எதிர்காலத்தை சொல்ல முடியாது அப்படின்னா, ஒரு வாழைக்கன்று வந்து நம்ம வைக்கிறோம். அந்த வாழைக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நமக்கு வாழை மரமாகி வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு இது எல்லாத்தையும் நமக்கு தரும் அப்படிங்கிறது நம்ம அந்த வாழைக்கண்ணை வைக்கும் போதே சொல்லலாம். இப்போது ஒரு பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா கன்று போடுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசுமாடு அந்த கன்று வந்து எதிர்காலத்தில் நமக்கு பால் தரும் அப்படின்னு நம்ம உடனே சொல்லிடலாம். மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மனித பிறவி வந்து அருமையான பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பிறந்தது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்க, என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் அந்த பெற்ற தாய் வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, ஆண் குழந்தை இல்லை பெண் குழந்தை அப்படி தான் சொல்லுவா. அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதே மாதிரி தான் நீங்கள் நண்பன் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்ரீகாந்த் வந்து பிறப்பாரு, எனக்கு வந்து இன்ஜினியர் பிறந்துட்டான் அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு தாய் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆண் குழந்தை இல்லை பெண் குழந்தை அப்படி தான் சொல்லுவாள். அப்படி இல்லாமல் எனக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்கான், எனக்கு வந்து ஒரு டாக்டர் பிறந்திருக்கான், எனக்கு வந்து ஒரு இன்ஜினியர் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவருடைய தாயார் புத்திலிபாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க போய் வந்து என்ன குழந்தை அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஆண் குழந்தை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் வந்து பிறந்திருக்காரு, உங்களுக்கெல்லாம் வந்து அவர் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இல்லை, சொல்லதான் முடியுமா? சொல்ல முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது காலம் அறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் அறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் மிகவும் அருமையானது என்ன அப்படின்னா காலம்தான். இந்த உலகத்திலே மிகவும் அருமையானது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காலம்தான். மற்றவை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
போனா வரும். நேரமும் காலமும் போனா வருமா? கண்டிப்பா வராது. ஒரு மேசை நாற்காலி போனா வந்து திரும்பி வந்துடும். அது உடஞ்சி போனாலும் இல்லை திருடிட்டு போனாலும் சரி, நம்ம திரும்ப போய் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா எக்ஸாம் டைம்ல தேர்வு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பையன் 4 நாட்களை வந்து வீணடிச்சிட்டான். எக்ஸாமுக்கு 4 நாள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த 4 நாட்கள்லையும் விளையாடுறதுலையும் அடிப்பாடி ஓடுறதுல டிவி பார்க்கறதுல இதனால வந்து வீணடிச்சிட்டான். அந்த 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா போனா போனது தான். இன்னொரு மாணவன்கிட்ட போய் வந்து நம்ம அந்த 4 நாளை கடன் கேட்க முடியுமா? சரி, இப்ப கேட்டா என்ன நடக்கும்? ஒரு 4 நாள் இருந்தா கடன் கொடுடா, மனப்பாடம் பண்ணிட்டு திரும்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க முடியுமா? முடியாது. இதற்காகத்தான் காலமறிதல் கல்வி அப்படின்னு ரெண்டு அதிகாரங்கள்லையும் வந்து ரெண்டு அதிகாரத்தையும் திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் காலத்துக்காக என்னென்ன அதிகாரங்கள் எழுதியிருக்காருன்னா, காலமறிதல் கல்வி அப்படின்னு ரெண்டு அதிகாரங்களை திருவள்ளுவர் இதற்காக தான் எழுதியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காலமறிதல். அடுத்தது அழியா செல்வம். இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடும், அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ கவிஞர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து வெளியூர் சென்ற போது நண்பரை வந்து கேட்டேன், 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பெரிய ஆலமரம் வந்து இருந்ததே, அது இப்போ எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கவிஞர் என்ன கேட்குறாருன்னா, நான் வந்து வெளியூர் போனப்போ என்னுடைய நண்பரை வந்து கேட்டேன், 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, அது இப்போ எங்கே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து புயல் காட்டில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அழியிற செல்வம், ஆலமரம் வந்து அழியிற செல்வம். அங்கே ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய கட்டடம் இருந்துச்சு, அது எங்கே அப்படின்னு நான் நண்பர்கிட்ட கேட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பெருமழை பொழிது இடிந்து விழுந்துருச்சு அப்படின்னு பதில் சொன்னார். ஸோ அப்போது அந்த கட்டடமும் வந்து பார்த்தீங்கன்னா அழியிற செல்வம் தான். சரி, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதோ போகிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வந்து வச்சுருந்தாரு. இப்போ எல்லாம் செலவாகி போய் 2 ரூபாய் கடன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுவும் அழியிற செல்வம். பணமும் வந்து பார்த்தீங்கன்னா அழியிற செல்வம் தான். கல்வி வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த தலைப்பு, அழியா செல்வம். கல்வி வந்தது அழியா செல்வம். அதோ போகிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் வச்சுருந்தாரு, பிஏ பிஎஸ்சி எம்ஏஎம்எஸ் எந்த ஒரு பட்டமாக இருக்கட்டும் பட்டம் வந்து வச்சுருந்தாரு. இப்போது அது எல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பு ஆகிட்டாரு, வெறும் 10ஆம் வகுப்பு தான் அவர்கிட்ட வச்சுருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழியாதது, அதனால தான் சொல்கிறாங்க. திருவள்ளுவர் இதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்தது ஒளி விளக்கு. கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த ஒளிமயமாக ஆக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருத்த வந்து கல்வி கற்று விட்டான் அப்படின்னா அவன் கற்ற அந்த கல்வியை பலருக்கும் வந்து கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கற்பிக்கும் போது பலருக்கும் வந்து ஒளி தருவது தான் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க வந்து கல்வியை வந்து மற்றவங்களுக்கும் கற்பிக்கும் போது கல்வி வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் வந்து ஒளி தருது அப்படின்னு சொல்றாங்க. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு அப்படின்னு சொல்றாங்க. விளக்கில்லாத வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து கூடியிருப்பாங்க? வீடே வந்து இருட்டா இருக்கும். அதே மாதிரி தான் கல்வி இல்லாத குடும்பத்தை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கற்றவரும் கல்லாதவரும்னு சொல்றாங்க. கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் மாதிரி குறை கூறியவர் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏன எவர் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, திருக்குறள்ல கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். ஏன் விலங்கு அப்படின்னு சொன்னார்னா, அது வந்து சொன்னா கேட்காது. எது விலங்கு வந்து சொன்னா கேட்காது. மாடு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் வந்து வருது, ஒரு மாடு வந்து தெருவில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாட்டை பார்த்து நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், என் பின்னாலேயே வா அப்படின்னு கூப்பிட்டா அது வருமா? நம்ம கூட அது வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பச்சை புல்லை கொண்டுகிட்டு வந்து காட்டணும். அப்படி காட்டினா தான் வந்து அது நம்ம கூட வரும். அது மட்டும் இல்லாமல் விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செயல்களை தானாக செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்கு வந்து நல்ல செயல்களை தானாக செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து ஒரு பசுமாடு இருக்கு.
ஒரு பொருளை உருட்டணும் அப்படின்னா அது வந்து தானாகவே போய் வந்து உருட்டிடும். ஒரு பொருளை உடைக்கணும் அப்படின்னா அது வந்து தானாகவே போய் வந்து உடைச்சிரும். ஒரு ஆளை முட்டணும் அப்படின்னா அந்த பசும்பாடு தானாகவே போய் வந்து முட்டிடும். இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட செயல். இவ்வளவும் செஞ்சு அந்த பசுமாடு பால் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை அந்த பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா தானாக கொடுக்காது. இப்போ பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே அது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எங்கே சொம்பை காணா சொம்பை வந்து எடுத்து அதுவாகவே வந்து எடுத்து வந்து பாலை வந்து கொடுத்துக்கிட்டு போகாது. நல்ல செயலை வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து தானாக செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு வள்ளுவர். நல்ல செயல்களை மனிதன் வந்து தானாக செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு வந்து நம்ம காத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நன்றின்பால் உயிப்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் வந்து இதுக்காக தான் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த அறிவை நம்ம பெற உயர்வது வந்து உதவுவது வந்து கல்வின்னு சொல்கிறாங்க. அந்த அறிவை நம்ம பெறுவதற்கு உதவுறது எதுன்னா கல்வி தான். அடுத்தது கல்வியும் பள்ளியும். கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை வந்து நம்ம பள்ளிக்கு அனுப்புகிறோம்னு சொல்கிறாங்க. கற்பதற்காக தான் குழந்தைகளை வந்து நம்ம பள்ளிக்கு அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க. அவர்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை ஒரு நல்ல குடிமக்களாக வந்து உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டாக்டர்ஸ் இருப்பாங்க, எத்தனை இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, எத்தனை சயின்டிஸ்ட் இருப்பாங்க, எத்தனை லாயர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத யாரால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடித்து சொல்கிறவங்க யாருன்னா ஆசிரியர்கள் தான். அதை நோக்கி செலுத்துவதற்காக தான் வந்து ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க. அந்த இலக்கை நோக்கி மாணவர்களை செயல்பட வைக்கிறதுக்காக செலுத்துவதற்காக தான் வந்து ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோவில் அப்படின்னு பெயர் வச்சாரு. யாருன்னா பாரதியார். இதை நோட் பண்ணிக்கோங்க. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோவில் அப்படின்னு பெயர் வைத்தவர் யாரு அப்படின்னா பாரதியார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார் பாரதி அப்படின்னா, ஏன்னா பள்ளிக்கூடங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட எதிர்காலம் வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு பாரதியார். மாணவர்கள் எல்லாருமே எதிர்காலத்தில் மேதையாக ஆகணும், பெரிய அறிவாளிகளாக ஆகணும், இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு பெரிய அறிஞர்கள் ஆகணும். அதற்காக தான் கோயிலாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை வந்து கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் வந்து பாடம் சொல்லி கொடுத்தாரு. அவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்படின்னு படித்து தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றார்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர் என்ன செய்வார், அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லிட்டு எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு நீங்கள்லாம் மேலே வந்து நல்லா படித்து கல்லூரியில் நல்ல பெரியாளா நல்ல மார்க் வாங்கி நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவார். அப்படி இல்லாமல் அந்த ஆசிரியர் வந்து என்ன கேட்குறாருன்னா, அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் திருப்பி கேட்பாரா, என்னிடம் இருந்த கல்வியை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், எல்லா கல்வியையும் நீங்களே எடுத்துக்கிட்டு போயிட்டா எப்படி, அடுத்த வரவங்களுக்கு நான் வந்து எப்படி அதை சொல்லி கொடுப்பேன், நான் சொல்லி கொடுத்த கல்வியை எல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்பாரா, இல்லை கேட்க தான் முடியுமா, கேட்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுக்க வளரும், பணம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுக்க குறையும். கல்வியானது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா பெருகிக்கிட்டே தான் போகும். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க வந்து இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு, அவங்க இன்னும் ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரக்கிளை போல் வந்து பார்த்தீங்கன்னா பெருகிக்கிட்டே தான் போகும். கல்வியானது அதாவது கற்பிப்பது வந்து பெருகிக்கிட்டே தான் போகும். ஆனால் பணம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது, நம்ம கொடுக்க கொடுக்க குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். செல்வங்கிறது நம்ம கொடுக்க கொடுக்க குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கற்க கசடற. படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 10 புத்தகம் எழுதுவாங்க. சில ஆத்தர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 புத்தகம் எழுதுவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 50 புத்தகம் வந்து எழுதுவாங்க. ஆனால் திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூலை தான் எழுதியிருக்காரு, அதுதான் திருக்குறள். அப்படின்னா எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து அவர் வந்து எழுதியிருக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு எழுதுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எவ்வளவு விஷயம் நம்ம செஞ்சோம் முக்கியம் இல்லை, என்ன விஷயத்தை நம்ம வந்து செஞ்சோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சில நூல்களை பற்றி நம்ம சிந்தனை செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா படித்த உடனே நமக்கு வந்து புரிஞ்சிடும். சில நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ரொம்பவும் ஆழமாக வந்து யோசிக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு அது புரியும். பூமியில் விளைகிற பொருள்களில்
சில வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே வந்து விளையும். என்னென்ன? கத்திரிக்காய், வாழைக்காய், கீரை, மாங்காய், இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே வந்து விளையும். மற்ற இன்னும் சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே உண்டாகி இருக்கும். அதை வந்து நம்ம தான் தேடி எடுத்து உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி தான் நம்ம படிக்கிற நூல்களில் சிலவற்றை ஒரு முறை படித்தா போதாது, திரும்ப திரும்ப வந்து ஆழ்ந்து படித்தா தான் அதோடைய பொருள் வந்து நமக்கு விளங்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு தடவை படித்தா போதாது, திரும்ப திரும்ப படித்தீங்க அப்படின்னா அதோடைய பொருள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பொருள் தெளிவாகும், விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நூல்களை நம்ம தேடி எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கற்க கசடற கற்பவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை படிக்க வேண்டுமோ அதை தான் நம்ம படிக்கணும். எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் வந்து கற்போம், எதை படிக்கணுமோ அதை தான் படிக்கணும். ஸோ அதனால் நம்ம வாழ்நாள் முழுவதும் கற்போம், கற்க வேண்டியவற்றை கற்போம்னு சொல்கிறாங்க. நூலின் உட்பொருளை உணர்ந்து வந்து கற்போம், அதன்படி நடந்து வாழ்வில் நம்ம வந்து உயர்வடைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயல் அஞ்சில் இருக்க உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா, பேசும் ஓவியங்கள். நுழையும் முன், ஆயக்கலைகள் 64ல் ஒன்று தான் ஓவியக்கலை. பார்க்குறவங்களுடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கருத்தை நம்ம வந்து பேச்சாலையும் எழுத்தாலையும் வெளிப்படுத்துறதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிகவும் நுட்பமாக புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியத்தை நுண்கலைகளில் முதன்மையான ஒன்றாக சொல்கிறாங்க. இத்தகைய சிறப்பு மிக்க ஓவியக்கலையை பற்றி தான் நம்ம இந்த உரைநடையில் பார்க்க போகிறோம். ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு செல்கின்றனர். ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் அரசு பொருட்காட்சி கூடத்துக்கு வந்து போகிறாங்க. ஒவ்வொரு அரங்காக கண்டுகளித்தவாறே சென்று இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிய கூடத்தை வந்து மணியும் கண்ணனும் வந்து அடைகிறாங்க. இந்த உரைநடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து மணி வந்து சொல்கிறான், கண்ணா அந்த அறிவிப்பு பலகையை பார் அப்படின்னு சொல்கிறான். அறிவிப்பு பலகையில் என்ன இருக்குது அப்படின்னா, ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு இருக்குது. ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை, அதாவது பட்டனை வந்து அழுத்தினா ஓவியங்கள் வந்து உங்களோட பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்ணன் வந்து மணிக்கிட்ட சொல்கிறான், மணி இங்கு குகை போன்று வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கு, அந்த பொத்தானை அழுத்து குகை ஓவியம் பேசுறத நம்ம கேட்கலாம் அப்படின்னு கண்ணன் வந்து மணிக்கிட்ட சொல்றான். மணி வந்து அந்த பொத்தானை வந்து அழுத்துறான். குகை ஓவியம் வந்து இப்ப சொல்லுது, நான் தான் குகை ஓவியம் பேசுறேன். பழங்கால மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா குகைகள்ல தான் வாழ்ந்து வந்தாங்க. அங்குதான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஓவியங்களை வந்து வரைய தொடங்கினாங்க. செய்திகளை மற்றவங்களுக்கு தெரிவிப்பதற்காக தான் வந்து குகை ஓவியங்களை வந்து வரைந்தனர் அப்படின்னு சொல்லுது குகை ஓவியம். வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன அந்த குகை ஓவியத்தில். நாங்கள் பெரும்பாலும் கூட்டோவியமாக இருப்போம், மண், கல், அப்புறம் துகள்களை கொண்டு எங்களை வண்ணம் தீட்டினர் அப்படின்னு சொல்கிறாங்க. குகை ஓவியங்களுக்கு எப்படி வண்ணம் தீட்டினர்னா, மண் மற்றும் கல், கல் துகள்கள் இவைகளெல்லாம் கொண்டு குகை ஓவியங்களுக்கு வந்து வண்ணம் தீட்டினர்னு சொல்லியிருக்காங்க. எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை வந்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு குகை ஓவியம் வந்து சொல்லுது. இப்போ மணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, கண்ணா இதோ இங்குள்ள சுவர் ஓவியத்தின் பொத்தானை அழுத்து சுவர் ஓவியம் சொல்கிறத கேட்கலான்னு சொல்கிறான். கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பொத்தானை வந்து அழுத்துறான், பட்டனை வந்து அழுத்துறான். இப்போ சுவர் ஓவியம் வந்து பேசுது, மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களாகிய எங்களை வரைந்து வருகின்றனர் அப்படின்னு சுவர் ஓவியம் வந்து சொல்லுது. அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலோ, சுவர்களுடைய மேற் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சுவர் ஓவியம் வந்து சொல்லுது. சித்தன்ன வாசல் அப்படின்ற ஊரில் எங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லுது சுவர் ஓவியம். சுவர் ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னா சித்தன்ன வாசல் அப்படின்ற ஊரில் வந்து இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா அப்படின்னு சொல்லுது, அதாவது சுவர் ஓவியங்களை எப்படி வரைந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், முதல்ல ஆற்று மணலோட சுண்ணாம்பை சேர்த்து சுவரை வந்து சமப்படுத்துவாங்க. அப்புறம் சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போது எங்களை வந்து வரைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுவர் உலர்ந்த பிறகும் எங்களை வரைவதும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும், அதாவது சுவர் ஓவியங்களை தஞ்சை பெரிய கோவிலில் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கருவறை சுவரிலும் மண்டபங்களிலும் மண்டப சுவர்களிலும் நாங்கள் அழகாக காட்சி அளிக்கிறோம்னு சொல்லுது. அப்புறம்
நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரருடைய வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம் அப்படின்னும் சுவர் ஓவியம் வந்து சொல்லுது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரருடைய வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சுவர் ஓவியம் வந்து சொல்லுது. அப்புறம் மணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, கண்ணா வா, அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு மணி வந்து கண்ணன் கிட்ட சொல்கிறான். கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா துணி ஓவியத்தின் அருகில் இருக்க பொத்தனை வந்து அழுத்துறான். சரி, இப்போ துணி ஓவியம் வந்து பேசுது. துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்தே பழங்காலம் முதலே வழக்கத்தில் வந்து இருந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியம் வரைய பயன்படும் துணியை எப்படி எப்படிலாம் சொல்லுவாங்க? துணி ஓவியம் வரைய பயன்படும் துணியை எப்படி எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா, எழினி, திரைச்சீலை, கிழி, படாம் அப்படின்லாம் அந்த பேரில் வந்து துணி ஓவியங்களில் வரைய பயன்படும் துணியை வந்து சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓவியம் வரைய பயன்படுத்தும் துணியை எப்படியெல்லாம் சொல்லுவாங்க? துணி ஓவியம் வரைய பயன்படும் துணியை வந்து எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா, எழினி, திரைச்சீலை, கிழி, படாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் வந்து துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. எதுலனா சீவக சிந்தாமணியில். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தற்காலத்தில் எங்களை, அதாவது இந்த காலத்தில் துணி ஓவியங்களை எந்த பெயரில் அழைக்கிறாங்க அப்படின்னா, கலம்காரி ஓவியங்கள் அப்படின்ற பெயரில் தமிழகத்திலையும் ஆந்திராவிலேயும் ஓவியர்கள் வந்து வரைந்து வருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ துணி ஓவியங்களை எப்படி சொல்கிறாங்கன்னா, கலம்காரி ஓவியங்கள் அப்படின்ற பெயரில் வந்து சொல்கிறாங்க. எங்கெங்கன்னா தமிழகத்திலையும் ஆந்திராவிலையும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்து சொல்கிறான், மணி வா, அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்துடலாம். புனையா ஓவியம் பற்றி நெடுநல் வாடையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு நெடுநல் வாடையில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு மணிமேகலையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை கொடுத்துட்டு இந்த பாடலடி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்ணன் வந்து சொல்கிறான், மணி வா, அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி ஓவியத்தில் பக்கத்தில் இருக்க பட்டனை வந்து அழுத்துறான். இப்போது ஓலைச்சுவடி ஓவியம் வந்து பேசுது. ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள் அப்படின்னு ஓலைச்சுவடி ஓவியம் வந்து சொல்லுது. ஓலைச்சுவடி ஓவியம் எப்படி வரைவாங்கன்னா எழுத்தாணியை வச்சு வரைவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. தற்காலத்தில் எங்களை காண்பது மிகவும் அரிதாகிவிட்டது அப்படின்னு ஓலைச்சுவடி ஓவியம் வந்து சொல்லுது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு அருகில் சென்றால், நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம் அப்படின்னு ஓலைச்சுவடி ஓவியம் வந்து சொல்லுது. ஓலைச்சுவடி ஓவியத்தை இப்போ எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் வந்து நூலகத்துக்கு போனால் ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மணி வந்து சொல்கிறான், தாள்களில் ஓவியம் வரையும் போதே நாம் அழிப்பான்களை கொண்டு பல முறை அழித்து அழித்து வரைகிறோம். அதாவது நம்ம பேப்பரில் வந்து டிராயிங் பண்ணும்போதே நம்ம நிறையா தடவை எரேசரை வச்சு நம்ம அழித்து அழித்து வந்து வரைகிறோம். ஆனால் ஒரு முறை எழுத்தாணியில் கீறிட்டால் அதை வந்து திருத்த முடியாது. ஓலைச்சுவடியில் நம் முன்னோர்கள் ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க எழுத்தாணியில், அவர்களுடைய திறமையை எண்ணி பார்த்தா வியப்பாக இருக்குது அப்படின்னு மணி வந்து சொல்கிறான். கண்ணன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரிவா, செப்பேடு ஓவியம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறான். கண்ணன் வந்து செப்பேடு ஓவியத்தையுடைய பட்டனை வந்து அழுத்துறான். இப்போ செப்பேடு ஓவியம் வந்து பேசுது. முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளை வந்து பொறிப்பது வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி காலத்தில் முன்காலத்தில் மன்னர்களுடைய ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் வந்து செப்பேடுகளை வந்து பொறிப்பது வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒளி கொண்டு வரை கோடுகளாக எங்களையும் வரைந்தனர் அப்படின்னு சொல்லுது செப்பேடு ஓவியம். பொதுவாக நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றின் குறியீடு, இவற்றின் குறியீடு போன்றவையாக எங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு செப்பேடு ஓவியம் வந்து சொல்லுது. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினார் அப்படின்ற செய்தி வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஓவிய மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கும். ஓவியங்களை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறத பரிபாடலில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு பரிபாடலை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பாடலை கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்ணன் வந்து சொல்கிறான், அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றனவே, வா சென்று பார்க்கலாம் அப்படின்னு கண்ணன் வந்து சொல்கிறான். மணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தந்த ஓவியங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதே, இவை யார் தந்த ஓவியங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்குறான். கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தந்த ஓவியத்தின் அருகில் இருக்க பொத்தானை வந்து அழுத்துறான். இப்போ தந்த ஓவியம் வந்து சொல்லுது, நாங்கள் யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுது. வயது முதிர்ந்த முதிர்ந்து வயசாகி இறந்த யானைகளின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக எங்களை வந்து வரைவாங்க அப்படின்னு தந்த ஓவியம் வந்து சொல்லுது. எங்களை நீங்கள் எங்கே அதிகமாக காண முடியும் அப்படின்னா கேரள மாநிலத்தில் அதிகமாக காண முடியும் அப்படின்னு தந்த ஓவியம் சொல்லுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. தந்த ஓவியத்தை இப்போ எப்போ எப்போ எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கேரள மாநிலத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கண்ணன் சொல்கிறான், வா அங்கே இருக்க கண்ணாடி ஓவியங்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கண்ணன் வந்து சொல்கிறான். கண்ணன் வந்து கண்ணாடி ஓவியத்தின் அருகில் இருக்க பொத்தனை வந்து அழுத்துறான். இப்போது கண்ணாடி ஓவியம் வந்து சொல்லுது, கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அழகிய வண்ண ஓவியங்களாக எங்களை வரையவும் கண்ணாடியை வந்து பயன்படுத்துகின்றனர். பல வகையான உருவங்கள் இயற்கை காட்சிகள் போன்றவைகளாக நாங்கள் வரையப்படுகிறோம். எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடியில் ஓவியம் வரைகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தஞ்சாவூரில் வந்து மிகுதியாக உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த டிராவல்ஸ் பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிராயிங்லாம் வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது. அடுத்தது வந்து மணி வந்து சொல்கிறான், அடடா ஓவியங்களில் தான் எத்தனை வகைகள், இதோ 20ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் அப்படின்ற பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அதுவும் அங்கே நம்ம இப்போது வரைவது போல், அதாவது நம்ம பேப்பரில் வரைகிறது மாதிரி அங்கே ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்கு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு மணி வந்து சொல்கிறான். கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தாள் ஓவியத்தின், அதாவது பேப்பர் ஓவியத்துடைய அருகில் இருக்க பொத்தானை வந்து அழுத்துறான். இப்போது தாள் ஓவியம் வந்து சொல்லுது, தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே அப்படின்னு சொல்லுது தாள் ஓவியம், அதாவது பேப்பர் ஓவியம். கூட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் வந்து காணப்படுறோம் அப்படின்னு சொல்லுது. கறிக்கோள், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி தாள் ஓவியங்களை வந்து வரைகிறாங்க அப்படின்னு தாள் ஓவியம் வந்து சொல்லுது. இப்போது கண்ணன் அதுக்கு அருகிலிருந்த கருத்துப்பட ஓவியத்தின் பொத்தானை வந்து அழுத்துறான். சரி, இப்போ கருத்துப்பட ஓவியம் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் வந்து பயன்படுறோம் அப்படின்னு கருத்து ஓவியம் வந்து சொல்லுது. இந்த கருத்து ஓவியத்தை யார் முதன் முதல்ல தமிழில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற இதில் தான் இந்த கருத்துப்பட ஓவியத்தை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேறு பெயர்களை அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது எதுக்கு வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓவியம், ஓவியம் வரைபவர், ஓவிய கூடம், இதுக்கெல்லாம் வேறு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஓவியம், ஓவியத்துக்கு என்ன வேறு பெயர்கள் இருக்குது, ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிக்கை செய்தி. ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிக்கை செய்தி. அடுத்தது ஓவியம் வரைபவருக்கு என்ன வேறு பெயர்கள் இருக்குது, கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிழவி வல்லோன், சித்திரக்காரன், வித்தகர். கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிழவி வல்லோர் வல்லோன், கிழவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். அடுத்தது ஓவிய கூடத்திற்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குது அப்படின்னா, எழுத்தெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. எழுத்தெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிய கூடத்திற்கு என்னென்ன வேறு பெயர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், கருத்துப்பட ஓவியத்தை பாரதியார் தான் இந்தியா அப்படின்ற இதெல்லாம் முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அறிமுகப்படுத்தினாருன்னு பார்த்தோம். இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு
கருத்து ஓவியம் வந்து கருத்துப்பட ஓவியம் வந்து சொல்லுது. எங்களுடைய மற்றொரு வடிவம் தான் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுது. இந்த கருத்துப்பட ஓவியத்துடைய மற்றொரு வடிவம் தான் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைகிறது தான் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வெளியிட்ட கேலி சித்திரம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அடுத்தது, கண்ணன் நவீன ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை வந்து அழுத்துறான். சரி, நவீன ஓவியத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் விளங்குகிறோம் அப்படின்னு நவீன ஓவியம் வந்து சொல்லுது. ஓவியக்கலையுடைய மிக புதுமையான வடிவமான மாக நாங்கள் வந்து விளங்குகிறோம் அப்படின்னு நவீன ஓவியம் வந்து சொல்லுது. புதுமையான பார்வையில் புதிய கருத்துகள் வந்து வெளிப்படுமாறு எங்களை வந்து வரைகிறாங்க. பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் நாங்கள் வந்து வரையப்படுறோம். பல வண்ண கலவைகளை கொண்டு எங்களை வந்து வரைகிறாங்க அப்படின்னு நவீன ஓவியம் வந்து சொல்லுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜா ரவிவர்மா. இவருடைய ராஜா ரவிவர்மருடைய பாணி ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் நாள்காட்டிகளில், அதாவது கேலண்டர்ஸில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. நாள்காட்டி ஓவியம் கேலண்டர் ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கொண்டைய ராஜு. கொண்டைய ராஜு நாள்காட்டி ஓவியம் வரையும் முறைகளில் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கொண்டைய ராஜு. நாள்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் அப்படின்னு அழைப்பார்னு சொல்கிறாங்க. நாற்காட்டி ஓவியங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த தெரிந்து தெளிவாக பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா. அப்புறம் நாற்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா கொண்டைய ராஜு. அப்புறம் நாற்காட்டி ஓவியங்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா பசார் பெயிண்டிங் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மணி வந்து சொல்கிறான், இந்த கண்காட்சியின் மூலம் பல வகையான ஓவியங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மணி வந்து சொல்கிறான். கண்ணன் என்ன சொல்கிறான்னா, அதிலும் ஓவியங்களே நம்மோடு பேசியது மிக மிக சிறப்பாக இருந்தது, இந்த நாளை நம்மளால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்மளும் சிறந்த ஓவியங்களை வரைந்து பழகுவோம் அப்படின்னு கண்ணன் வந்து மணிக்கிட்ட சொல்கிறான். இயல் ஆறில் இருக்க உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. இந்த உரைநடை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவருடைய நண்பனுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த உரைநடையில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பழைய நகரங்களில் ஒன்று. திருநெல்வேலி தமிழகத்தின் பழைய நகரங்களில் ஒன்று. பழந்தமிழகத்தை சோழ சேர பாண்டியர் அப்படின்ற மூவேந்தர் ஆண்டு வந்தனர் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அவர்களில் பாண்டியர்களுடைய தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை. அதே பாண்டியர்களுடைய இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது எது அப்படின்னா திருநெல்வேலி. இதை நோட் பண்ணிக்கோங்க, பாண்டியர்களுடைய தலைநகரம் வந்து மதுரை, அது வந்து நமக்கெல்லாம் தெரியும். பாண்டியர்களுடைய இரண்டாவது தலைநகரமாக எது விளங்கியதுன்னா திருநெல்வேலி தான் விளங்கியது. அப்புறம் திருநெல்வேலியை ஏன் வந்து திருநெல்வேலி அப்படின்னு பெயர் பெற்றது அப்படின்னா நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததுனால திருநெல்வேலி என பெயர் பெற்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை அப்படின்னு மருவி வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். அப்புறம் தன் பொருஞ்சை புனல் நாடு அப்படின்னு திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளவர் யாரு அப்படின்னா சேக்கிழார். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். தன் பொருணை புனல் நாடு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சேக்கிழார். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் அப்படின்னு பெயர் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. வேணுவனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூங்கில் காடு அப்படின்னு பொருள். நோட் பண்ணிக்கோங்க, வேணுவனம் அப்படின்னா மூங்கில் காடு அப்படின்னு அர்த்தம். மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்ததுனால அந்த பகுதி நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மலைவளம் மிகுந்த பகுதின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியின் சிறப்புமிக்க மலை என்ன மலை அப்படின்னா புதிகை மலை. இலக்கியங்களை வந்து பார்த்தீங்கன்னா புதிகை மலை பாராட்டப்பட்டுள்ளது. எப்படி அப்படின்னா
இளங்கோவடிகள் வந்து பொதிகை மலையை பாராட்டியிருக்காரு. எப்படி பாராட்டியிருக்காருன்னா, பொதியிலாயினும் இமயமாயினும் பதியெழு அரியா பழங்குடி, பொதியிலாயினும் இமயமாயினும் பதியெழு அரியா பழங்குடி அப்படின்னு இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திரிகூட மலை என வழங்கப்படும் குற்றால மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழுதுன்னு சொல்கிறாங்க. திரிகூட மலை என வழங்கப்படும் குற்றால மலை, இந்த குற்றால மலை வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி நூலில் வந்து பாடியிருக்காரு. எப்படின்னா, வானரங்கள் கனிக்கொத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சும் அப்படின்னு சொல்லி திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சி நூலில் பாடியிருக்காரு. திரிகூட மலை என வழங்கப்படும் குற்றால மலையை. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு எந்தாருன்னா தாமிரபரணி. தாமிரபரணியை வந்து பார்த்தீங்கன்னா தன் பொருணை நதி அப்படின்னு அழைப்பாங்க. இது வந்து பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி அப்படின்னு பல கிளையாறாக பிரிஞ்சு திருநெல்வேலி பகுதியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் எந்த மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நெல்லை மாவட்டம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இடத்துல நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டன. திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்க ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தமிழர்களின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள் இங்கே வந்து கிடைத்துள்ளன எங்கே ஆதிச்சநல்லூரில். இந்த ஆதிச்சநல்லூர் இப்போ எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்துல கொற்கை அப்படின்ற துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொற்கை துறைமுகத்தில் முத்துக்குளித்தல் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் வந்து சொல்லுது. கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது. எல்லாமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டி நாட்டு முத்து அப்படின்னு சொல்லி. இதை சங்க இலக்கியங்களில் கொற்கையின் முத்துக்களை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை அப்படின்னு நற்றினையிலையும் கொற்கையில் பெருந்துறை முத்து அப்படின்னு அகமுலையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் திருக்கோயில் வந்து அமைந்திருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் தோறும் திருவிழா வந்து நடைபெறும் அப்படிங்கிறத திங்கள் நாள் விழா மழ்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு திருஞான சம்பந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. அதாவது நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் வந்து நிறைய தெருக்கள் அந்த பழமைக்கு வந்து சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன தெருக்கு வந்து சான்றாக இருக்குது அப்படின்னா காவற்புரை தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. ஏன் அப்படின்னா காவற்புரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறைச்சாலைன்னு அர்த்தம். காவற்புரைனா சிறைச்சாலை. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்துகளுக்காக வாய்ப்பு இருக்குது. காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை. அரசரால் தண்டிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிறை வைக்கப்பட்டதுனால இந்த பெயர் வந்து பெற்றது அந்த இடம் காவற்புரை தெரு அப்படின்னு. காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை அப்படின்னு பொருள். அடுத்தது மேல வீதியை அடுத்து கூலக்கடை தெரு உள்ளது. கூலம் அப்படின்னா தானியத்தை வந்து குறிக்கும். அப்போ கூலக்கடை தெரு என்பது மருவி கூலக்கடை தெரு என வழங்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கூலம் அப்படிங்கிறது கூலக்கடை தெரு வந்து பார்த்தீங்கன்னா கூலம் அப்படின்னா தானியத்தை வந்து குறிக்கும். இங்கே வந்து காவற்புரைனா சிறைச்சாலை குறிக்கும், கூலம்னா தானியத்தை வந்து குறிக்கும். அடுத்தது அகச்சாலை அப்படின்ற ஒரு தெரு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாகும் இடம். அதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா முக்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர் வாழ்ந்த பகுதி அகச்சாலை தெரு அப்படின்ற பேரில் வந்து அமைஞ்சிருக்கு. அகச்சாலை தெரு அப்படின்னா என்னென்னா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்குற இடத்த தான் அகச்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை, கூலம் அப்படின்னா தானியத்தை சொல்கிறாங்க, அகச்சாலை அப்படின்னா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்க இடத்துல தான் அகச்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை என்னும் ஊர் வந்து இருக்குது. பேட்டை அப்படின்னா வணிகம் நடைபெறும் பகுதியை தான் பேட்டை அப்படின்னு வழங்குதல் பண்டைய மரபுன்னு சொல்கிறாங்க. பேட்டை அப்படின்னு நம்ம இதில் வந்து ஏரியான்னு சொல்லுவோம். பேட்டை அப்படிங்கிறது இங்கே வணிகம் நடைபெறும் பகுதியை வந்து பேட்டை அப்படின்னு அப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பேட்டை அப்படின்னா வணிகம் இந்த இடத்துல.
அடுத்தது, பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் எது அப்படின்னா பாண்டியபுரம் அப்படின்னு வழங்கப்படுகிறது. பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா பாண்டியபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடத்த மங்கை மங் திருமங்கை நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் வந்து பாண்டியபுரம். அப்புறம் அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை வரவேற்ற மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடத்த திருமங்கை நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கடற்கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்திருக்கு. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. அதாவது தாமிரபரணி ஆற்றோடைய மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த இரு நகரங்களையும் இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாளையங்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதனால அந்த நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா பாளையங்கோட்டை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எதுனா பாளையங்கோட்டை. அப்புறம் திருநெல்வேலியையும் பாளையங்கோட்டையும் எப்படி சொல்கிறாங்கன்னா இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரிய நாயக்கரின் வழித்தோன்றல் வீரராகவர், அவரது பெயரில் அமைந்த ஊர் தான் வீரராகவபுரம். வீரராகவருடைய பெயரில் அமைந்த ஊர் தான் இந்த வீரராகவபுரம்னு சொல்லியிருக்காங்க. அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் உள்ள ஊர் வந்து மீனாட்சிபுரம். வீரராகவருடைய பெயரில் அமைந்த ஊர் தான் வீரராகவபுரம். மீனாட்சி அம்மையார் பெயரில் உள்ள ஊர் தான் மீனாட்சிபுரம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை, உக்கிரன்கோட்டை, செங்கோட்டை என்னும் பெயர்கள் இந்த மாவட்டத்தின் கோட்டைகள் பல அமைந்ததற்கு சான்றாக விளங்குகின்றன சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியில் கோட்டைகள் பல அமைந்ததுக்கு சான்று எது அப்படின்னா பாளையங்கோட்டை, உக்கிரன்கோட்டை, செங்கோட்டை அப்படின்ற பெயர்களை வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் திருநெல்வேலியில் கோட்டைகள் இருந்தமைக்கு இதெல்லாம் வந்து சான்றாக விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா பொதிகை மலையில் வாழ்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் சங்க புலவரான மாரோக்கத்து நப்பசலையார், அப்புறம் நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அயல் நாட்டு அறிஞரான ஜியு போப், கால்ட்வெல், வீரமாமுனிவர் இவங்களையும் தமிழின்பால் ஈர்த்த பெருமைக்குரியது திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலிக்கு உன்னை அன்போடு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் அவருடைய நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுறாரு. இதுதான் இந்த உரைநடை. இயல் ஏழில் இருக்க உரைநடையோட தலைப்பு என்னன்னா பசும்பொன் முத்துராமலிங்கரின் பேச்சாற்றல். நுழையும் முன், பேச்சாற்றல் அப்படிங்கிறது மக்களின் உள்ளங்களை கவரும் ஆற்றலில் ஒன்று. பேச்சாற்றல் அப்படிங்கிறது என்னன்னா மக்களுடைய மனதை கவரும் ஆற்றல்களில் ஒன்று. தம் பேச்சாற்றலால் இலக்கிய பணி செய்தவங்க வந்து சில பேர் இருக்காங்க, சமுதாய பணி செய்தவங்க சில பேர் இருக்காங்க, அரசியல் பணி செஞ்சவங்க சில பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு சேர செய்த ஒரு தலைவரை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த உரைநடை வந்து பார்த்தீங்கன்னா உரையாடல் வடிவில் இருக்குது. இப்போ இந்த உரைநடை நம்ம பார்க்கலாம். யாழினி 7ஆம் வகுப்பு மாணவி, அவள் படிக்கும் பள்ளியில் பேச்சு போட்டி நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். யாழினியும் அதில் கலந்து கொள்ள விரும்பினான். தன் தாத்தாவிடம் கேட்டால் நிறைய செய்திகள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா. அதனால் அவளுடைய தாத்தா கிட்ட யாழினி வந்து போய் கேட்குறா. யாழினி வந்து கேட்குறா தாத்தா கிட்ட, தாத்தா எங்கள் பள்ளியில் நடைபெறும் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள விரும்புகிறேன், நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும் அப்படின்னு யாழினி தாத்தா கிட்ட கேட்குறா. தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா, என்ன தலைப்பில் வந்து நீ பேச போகிறாய் அப்படின்னு கேட்குறாரு. யாழினி என்ன சொல்கிறான்னா, நான் விரும்பும் தலைவர் அப்படின்ற தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க, பேச்சாற்றலில் சிறந்த தலைவர் ஒருவரை பற்றி பேச விரும்புகிறேன் அப்படின்னு யாழினி வந்து சொல்கிறா. அதுக்கு தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா நீ பசும்பொன் முத்துராமலிங்கனார் பற்றி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா நீ பசும்பொன் முத்துராமலிங்கர் பற்றி பேசலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு.
யாழினி அவர் மிகச்சிறந்த பேச்சாளரா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறா. தாத்தா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், பெரியார் கூட அவரை பற்றி வீரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். அப்புறம் உண்மையை மறைக்காமல் வெளிப்படுத்துவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று பாராட்டியுள்ளார். யாருன்னா பெரியார். இதை நோட் பண்ணிக்கோங்க. தந்தை பெரியார் பசும்பொன் முத்துராமலிங்கர் பற்றி என்ன சொல்லி பாராட்டியிருக்கார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். யாரு? முத்துராமலிங்கர். உண்மை மறைக்காமல் வெளிப்படுத்துவதில் தனி துணிச்சல் பெற்றவர் முத்துராமலிங்கர். அப்புறம் சுத்த தியாகி அப்படின்னு பாராட்டியிருக்காரு பெரியார். யார? பசும்பொன் முத்துராமலிங்கரை. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாழினி வந்து கேட்குறாங்க, அவர் கல்லூரியில் படித்து பல பட்டங்கள் பெற்றவரா தாத்தா அப்படின்னு சொல்லி யாழினி தாத்தா கிட்ட கேட்குறா. அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அவர் கல்லூரிக்கு சென்று படித்தவர் அல்ல, அதாவது அவர் காலேஜுக்கு போய் படித்தவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஊரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு வந்து பாதியில் நின்றது அப்படின்னு சொல்கிறாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. பசும்பொன் முத்துராமலிங்கர் வந்து எங்கே படித்தார்னா, ராமநாதபுரத்தில் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தார். அப்போ படிச்சுட்டு இருக்கப்போ அந்த ஊரில் பிளேக் நோய் பரவியதுனால தான் அவருடைய படிப்பு வந்து பாதியில் நின்றது. கொஸ்டின் வந்து கேட்கலாம், முத்துராமலிங்கரின் படிப்பு எந்த நோயால் பாதியில் நின்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிளேக் நோய். அந்த ஊரில் எந்த நோய் பரவியதால் அவருடைய படிப்பு பாதியில் நின்றதுன்னு கேட்டாங்கன்னா, பிளேக் நோயால். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவராகவே நிறைய நூல்களை படித்து அவருடைய அறிவையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிட்டார் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா, தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். 1936 நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட காமராசர் வந்து முன் வந்தார். 1936 இந்த நிகழ்வு எப்போ நடக்குது அப்படின்னா, 1936 இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு நிகழ்வு சொல்ல போகிறேன். அந்த நிகழ்வு வந்து 1936 நடந்தது. 1936 நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட காமராசர் வந்து முன் வந்தார். நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டும்தான் தேர்தலில் வந்து போட்டியிட முடியும் அப்படின்ற நிலை வந்து இருந்தது. அதனால் முத்துராமலிங்கர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் வரி கட்டி காமராசரை தேர்தலில் போட்டியிட வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்பொழுது நிகழ்ந்தது அப்படின்னா, 1936. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாழினி வந்து தாத்தா கிட்ட கேட்குறாங்க, அவர் முதன் முதலாக எப்போது பேசினார் தாத்தா? அந்த பேச்சுக்கு அவருக்கு ஏதாவது பரிசு கிடைத்ததா அப்படின்னு யாழினி வந்து கேட்குறாங்க. தாத்தா வந்து சொல்கிறாரு, அவரது முதல் பேச்சே ஒரு வியப்பான நிகழ்வு தான், அந்த பேச்சுக்காக அவருக்கு புதுமையான பரிசு ஒன்று கிடைத்தது அப்படின்னு தாத்தா வந்து யாழினி கிட்ட சொல்கிறாரு. யாழினி வந்து, அப்படியா, அது என்னவென்று சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாத்தா சொல்கிறாரு, சாயல்குடி அப்படின்ற ஊரில் உள்ள விவேகானந்தர் வாசக சாலையில் முதலாவது ஆண்டு விழா வந்து நடந்தது. சாயல்குடி அப்படின்ற ஊரில் உள்ள விவேகானந்தர் வாசக சாலையின் முதலாவது ஆண்டு விழா வந்து நடந்தது. அந்த விழாவில் பேசுவதற்கு ஒப்பு கொண்டிருந்த அந்த சிறப்பு பேச்சாளர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விழாவுக்கு அவரால் வர முடியலை. அதனால் விழா குழுவினர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க முத்துராமலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் உரையை சாயல்குடி அப்படின்ற ஊரில் உள்ள விவேகானந்தர் வாசக சாலையில் வந்து ஆற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன தலைப்பில் சொற்பொழிவை நிகழ்த்தினார் அப்படின்னா, விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற தலைப்பில் தான் 3 மணி நேரம் சிறப்பான சொற்பொழிவை வந்து நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. பசும்பொன் முத்துராமலிங்கர் எப்பொழுது அவருடைய முதல் உரையை ஆற்றினார் அப்படின்னா, சாயல்குடி அப்படின்ற ஊரில் இருக்க விவேகானந்தர் வாசக சாலையுடைய முதலாவது ஆண்டு விழாவில் தான் வந்து அவருடைய முதலாவது உரையை வந்து ஆற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அவர் என்ன தலைப்பில் வந்து அவருடைய முதல் உரையை ஆற்றினார்? பசும்பொன் முத்துராமலிங்கர் என்ன தலைப்பில் அவருடைய முதல் உரையை ஆற்றினார்னா, விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற தலைப்பில் உரையை ஆற்றினார். எவ்வளோ நேரம்னா, 3 மணி நேரம் வந்து சிறப்பான சொற்பொழிவை நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யாழினி சொல்கிறாங்க, முதல் பேச்சு 3 மணி நேரமா? அப்படியானால் அவருக்கு அதற்கு பெரிய பரிசாக தான் கிடைத்திருக்கும், அவருக்கு வந்து பெரிய பரிசு தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாத்தா வந்து சொல்கிறாரு, உண்மைதான், அவருக்கு கிடைத்த பரிசு பெரியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த கூட்டத்தில் காமராசரும் வந்து இருந்தாரு. இது போன்ற பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. காமராசர் என்ன சொல்றாருன்னா, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்கரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு காமராசர் வந்து முத்துராமலிங்கரை பாராட்டியிருக்காரு. இதை விட சிறந்த பரிசு வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முத்துராமலிங்கர் முதல் முதல் சொற்பொழிவை ஆற்றி முடித்த உடனே அவரை வந்து காமராசர் வந்து பாராட்டுறாரு. இது போன்ற பேச்சை இதுவரை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி காமராசர் சொல்றாரு. முத்துராமலிங்கருடைய வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு காமராசர் வந்து பாராட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, பசும்பொன் முத்துராமலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா 1937 1946 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்னு சொல்லியிருக்காங்க. 1937 1946 இந்த ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். அப்புறம் 1952 1957 இந்த ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு ரெண்டுலையுமே வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துராமலிங்கர் வந்து 1952 1957 சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் இது ரெண்டுலையுமே வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் 1962 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு உடல்நலக் குறைவு காரணமாக பரப்புரை அதாவது வெளியே போய் வந்து மேடைகளில் வந்து பேச இயலாத போதிலும் அந்த தேர்தலை வந்து அவர் வெற்றி பெற்றார். அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். எப்போன்னா 1962 இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யாழினி வந்து கேட்குறாங்க, அப்படின்னா தமிழில் மிக சிறந்த பேச்சாளர் முத்துராமலிங்கர் என்று சொல்லுங்கள்னு சொல்கிறாங்க. தாத்தா வந்து தமிழில் மட்டும் இல்லை ஆங்கிலத்திலையும் முத்துராமலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த பேச்சாளராக விளங்கினார் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஒரு தடவை காசி இந்து பல்கலைக்கழகத்தில் அவர் மாணவர்களுக்காக ஆங்கிலத்தில் வந்து உரையாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரது பேச்சை கேட்ட மாணவர்களும் பேராசிரியர்களும் மகுடிக்கு மயங்கிய நாகங்கள் போல மயங்கினார் அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறாரு. முத்துராமலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லேயும் மிக சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவர் காசி இந்து பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்காக ஆங்கிலத்தை வந்து உரையாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்த அதாவது இந்து பல்கலைக்கழகத்தில் காசி இந்து பல்கலைக்கழகத்தில் முத்துராமலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து உரையாற்றினார். அந்த கூட்டத்திற்கு யார் தலைமை வகித்தாங்க அப்படின்னா சர் சிபி ராமசாமி வந்து தலைமை வகித்தார். அப்போது அவர் முத்துராமலிங்கர் பேச்சை பார்த்து என்ன பாராட்டினார் எப்படி பாராட்டினார் அப்படின்னா சர் சிபி ராமசாமி, ஆங்கிலம் உலகை ஆள்கிறது, நம் முத்துராமலிங்கர் 3 மணி நேரம் ஆங்கிலத்தை அடக்கி ஆண்டார் அப்படின்னு சர் சிபி ராமசாமி முத்துராமலிங்கரை பாராட்டியிருக்காரு. சர் சிபி ராமசாமி முத்துராமலிங்கரை எப்படி பாராட்டினார்னா ஆங்கிலம் வந்து உலகை ஆளுகிறது, நம்ம முத்துராமலிங்கர் 3 மணி நேரம் ஆங்கிலத்தை அடக்கி ஆண்டார் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். ஆங்கில ஆட்சியில் மக்களை அடிமைப்படுத்த 1914 கொண்டு வரப்பட்டதுதான் அந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றப்பரம்பரை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1914 இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1948 அந்த சட்டம் நீக்கப்படும் வரை மக்களை திரட்டி போராடினார் யார், முத்துராமலிங்கர். அப்புறம் 32 சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த விளைநிலங்களை உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார். அப்புறம் அதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார் யாரு, முத்துராமலிங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில ஆட்சியில் மக்களை அடிமைப்படுத்த 1914 குற்றப்பரம்பரை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது, அதை நோட் பண்ணிக்கோங்க. முத்துராமலிங்கர் வந்து 1948 அந்த சட்டம் நீக்கப்படும் வரைக்கும் மக்களை திரட்டி போராடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்க, யாழினி அவர் எதை பற்றி எல்லாம் பேசினார் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா வந்து சொல்கிறாரு, அவர் இலக்கிய சொற்பொழிவுகள் வந்து ஆற்றினார். அப்புறம் ஆன்மீகத்தை பற்றியும் பேசியிருக்காரு, அரசியல் மேடைகளையும் பேசியிருக்காரு. அவர் எதை பற்றியெல்லாம் பேசியிருக்காருன்னா இலக்கிய சொற்பொழிவுகளும் அவர் ஆற்றியிருக்காரு, ஆன்மீகத்தை பற்றியும் பேசியிருக்காரு, அரசியல் மேடைகள்லையும் பேசியிருக்காரு. அப்புறம் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சி ஏற்படும் வகையில் வீர உரையும் ஆற்றியிருக்காரு. அவரை பேச்சை கேட்டு மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அப்படின்னு சொல்கிறாரு.
அதனால அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை முத்துராமலிங்கரை கைது செய்து சிறையில் அடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேலும் முத்துராமலிங்கருக்கு ஆங்கில அரசு என்ன தடை விதித்தது அப்படின்னா, வாய்ப்பூட்டு சட்டம் தடை வந்து விதித்தது. வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று முத்துராமலிங்கருக்கு தடை விதித்தது. இது ஆங்கில அரசு, இதை நோட் பண்ணிக்கோங்க. வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு முத்துராமலிங்கருக்கு ஆங்கில அரசு வந்து தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னா, பாலகங்காதர திலகர். அதே மாதிரியே தென்னிந்தியாவில் பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னா, முத்துராமலிங்கர். ஸோ இதிலிருந்து முத்துராமலிங்கருடைய பேச்சு, அவருடைய பேச்சு நாற்றல் நம்ம உணரலாம் அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் பேசுறதுக்கு தடை, அரசு மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டவர் யாருன்னா, முத்துராமலிங்கர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னா, பாலகங்காதர திலகர். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யாழினி வந்து கேட்குறாங்க, அவர் தமிழ்நாடு முழுவதும் சென்று பேசியிருப்பார் இல்லையா தாத்தான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா என்ன சொல்றாருனா, தமிழ்நாட்டில் மட்டுமில்ல வட இந்தியாவின் பல நகரங்களிலும் அவர் பேசினார் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் பர்மாவுக்கு போய் பல இடங்களில் பேசி அங்கிருக்க மக்களையும் கவர்ந்தார்னு சொல்கிறாரு. புத்த சமய தலைமை துறவியாகிய இச் சாண்டோ முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் புத்தரின் சிந்தனைகளை பற்றி சிறப்பாக உரையாற்றியிருக்காரு முத்துராமலிங்கர். உரையில் இடம்பெற்ற கருத்துக்களை கேட்டு புத்த சமய துறவிகள் வியப்படைந்து முத்துராமலிங்கரை வந்து பாராட்டியிருக்காங்க. முத்துராமலிங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்று அடிமை இந்தியனாக குடியேற்றுகிறேன், நாளை தாயின் மணிக்கொடியை சுதந்திர இந்தியாவில் ஏற்றும் காலம் எதுவோ எதுவோ என எண்ணி கண்ணீர் விட்டேன் அப்படின்னு அவரை பேசியது கேட்டு அங்கிருக்க மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனம் உருகினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு கேட்போர் மனதை உருக்கும் வகையில் பேசும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா, முத்துராமலிங்கர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்த தெளிவம்னு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு வந்து தடை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தடையை எதிர்த்து யார் போராடினார்னா, மதுரை வைத்தியநாதர் கோவில் நுழைவு போராட்டம். மதுரை வைத்தியநாதர் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் நுழைவு போராட்டத்தை வந்து நடத்தினார். முத்துராமலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வைத்தியநாதருக்கு துணை நின்று அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே செல்ல ஒரு சாரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை இருந்துச்சு. அந்த தடையை எதிர்த்து கோவில் நுழைவு போராட்டம் நடத்தியவர் யாருன்னா, மதுரை வைத்தியநாதர். அவருக்கு துணை நின்று அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்தார் யாருன்னா, முத்துராமலிங்கர். கொஸ்டின் வந்து இப்படி கேட்கலாம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை இருந்துச்சு, அந்த தடையை எதிர்த்து போராடியவர் யாருன்னா, மதுரை வைத்தியநாதர். சரி, மதுரை வைத்தியநாதர் கோவில் நுழைவு போராட்டம் வந்து நடத்தினார், அதுக்கு துணை நின்று அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முத்துராமலிங்கர். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாழினி வந்து கேட்குறாங்க, அப்படின்னா அவர் பேசிய கூட்டங்களுக்கு மக்கள் பெருமளவில் திரண்டு வந்திருப்பார்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாத்தா சொல்கிறாரு, ஆமாம், அதற்கு சான்றாக ஒரு நிகழ்வை கூறுகிறேன் கேள் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. இங்கே வந்து அந்த நிகழ்வை கொடுத்துருக்காங்க பாருங்கள். முத்துராமலிங்கர் நேதாஜி என்னும் வார இதழை வந்து நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துராமலிங்கர் என்ன இதழை நடத்தினார் அப்படின்னா, நேதாஜி அப்படின்ற வார இதழை வந்து நடத்தினார். எப்போன்னா 1949 வந்து அதை வந்து தொடங்கினார். 1949 ஜனவரி 23 நாளன்று அந்த இதழின் தொடக்க விழா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்ததுன்னா, மதுரை தமுக்கம் மைதானத்தில் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துராமலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வார இதழ் ஒன்றை நடத்தினார். என்ன வார இதழ்னா நேதாஜி. எப்போ வந்து இதை தொடங்கினார் அப்படின்னா, 1949 ஜனவரி 23 தான் இந்த இதழுடைய தொடக்க விழா வந்து நடந்தது. எங்கு நடைபெற்றதுன்னா மதுரை தமுக்கம் மைதானத்தில் வந்து நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னா, ஏறத்தாழ 3 லட்சம் பேர் வந்து அங்கே வந்திருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சு மக்கள் கலைஞ்சு போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அந்த கூட்டத்தின் அளவை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அவருடைய பேச்சுக்கு கூட்டங்கள் மக்கள் வந்து எந்த அளவில் வந்து திரண்டு வந்திருப்பார்கள் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. யாழினி வந்து சொல்கிறாங்க, அவரது பேச்சை பொதுமக்கள் எல்லாம் மிகவும் புகழ்ந்து பாராட்டியிருப்பார்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா,
பொதுமக்கள் மட்டுமில்லை, தலைவர்கள் பலரும் அவருடைய பேச்சை புகழ்ந்து பாராட்டியிருக்காங்க. தென்னாட்டு சிங்கம் என்று முத்துராமலிங்கரை சொல்கிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என அறிஞர் அண்ணா வந்து பாராட்டியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. முத்துராமலிங்கர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது அப்படின்னு யார் பாராட்டினார்னா அறிஞர் அண்ணா வந்து பாராட்டியிருக்காரு. முத்துராமலிங்கர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று யார் பாராட்டியுள்ளார்னா மூதறிஞர் ராஜாஜி வந்து பாராட்டியிருக்காரு. மூதறிஞர் ராஜாஜி முத்துராமலிங்கரை எப்படி பாராட்டியிருக்காருனா, முத்துராமலிங்கர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து வரல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது முத்துராமலிங்கருடைய வழக்கம் அப்படின்னு யார் வந்து முத்துராமலிங்கரை பாராட்டியுள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூதறிஞர் ராஜாஜி வந்து பாராட்டியிருக்காரு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வடஇந்திய இதழ்கள் வந்து பாராட்டின அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துராமலிங்கர் பாராளுமன்றத்தில் பேசின பேச்சு வந்து வெள்ளைக்காரர்கள் காலத்தில் யார் மாதிரி இருந்தது அப்படின்னு வடஇந்திய இதழ்கள் வந்து பாராட்டியிருக்க இதழ்கள் வந்து பாராட்டின அப்படின்னா விட்டல்பாய் அப்புறம் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசும் பேச்சை போல இருந்ததா வடஇந்திய இதழ்கள்லாம் வந்து பாராட்டின அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்கர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எவ்வளோனா 20,075 நாட்கள். அப்புறம் அவர் சுதந்திர போராட்டத்துக்காக சிறையில் கழித்த நாட்கள் எத்தனை நாட்கள்னா 4,000 நாட்கள். அவருடைய வாழ்நாளில் அஞ்சில் ஒரு பங்கை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்கர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முத்துராமலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாளில் அஞ்சில் ஒரு பங்கை சிறையில் வந்து கழிச்சிருக்காரு. அவர் வாழ்ந்த மொத்த நாட்கள் வந்து 20,075 நாட்கள். சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் எவ்வளோன்னா 4,000 நாட்கள். இதனால தான் இவர் வந்து அவருடைய வாழ்நாளில் அஞ்சில் ஒரு பங்கை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யாழினி வந்து சொல்கிறாங்க, முத்துராமலிங்கனார் பற்றி நீங்கள் கூறிய செய்திகளை பயன்படுத்தி நாளை நான் சிறப்பாக பேச்சு போட்டியில் வெற்றி பெறுவேன் தாத்தா அப்படின்னு யாழினி வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தா வந்து வாழ்த்துக்கள் யாழினி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். முத்துராமலிங்கரின் கல்வி தடைபட காரணம் டேஸ் நோய் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பிளேக் நோய். முத்துராமலிங்கர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எதுன்னா சாயல் குடி. முத்துராமலிங்கர் நடத்திய இதழின் பெயர் என்னன்னா நேதாஜி. வாய்ப்பூட்டு சட்டத்தால் பேச தடை விதிக்கப்பட்ட வடநாட்டு தலைவர் யாருன்னா பாலகங்காதர திலகர், ஆப்ஷன் இ திலகர். முத்துராமலிங்கரின் கல்வி தடைபட காரணம் டேஸ் நோய், பிளேக் நோய். முத்துராமலிங்கர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எதுன்னா சாயல்குடி. முத்துராமலிங்கர் நடத்திய இதழின் பெயர் என்னன்னா நேதாஜி. வாய்ப்பூட்டு சட்டத்தால் பேச தடை விதிக்கப்பட்ட வடநாட்டு தலைவர் யாருன்னா பாலகங்காதர் திலகர். தென்னகத்து தலைவர் யாருன்னா, தென்னகத்தில் யாரை வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டதுன்னா முத்துராமலிங்கருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. இயல் 8 இருக்க உரைநடையோட தலைப்பு என்னன்னா ஒப்புரவு நெறி. இதில் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் டேஸ் நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி அப்படின்னா பொது உடைமை. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்வு அறநிலையை பாதுகாத்தல் வாழ்வா அமைய வேண்டும் அப்படின்னு இந்த முறையை யார் சொன்னாங்கன்னா அப்பரடிகள் வந்து இதை சொல்லியிருக்காங்க. வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வா அமையணும் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா அப்பரடிகள் வந்து இதை சொல்லியிருக்காரு. இதை யார் வழிமொழிந்தார் அப்படின்னா அண்ணல் காந்தியடிகள் வந்து இதை வழிமொழிஞ்சிருக்காரு. அப்புறம் பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன்.
அப்புறம் செல்வத்து பையன் ஒப்புரவு வாழ்க்கை, செல்வத்து பையன் டேஷ் வாழ்க்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒப்புரவு வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வறுமையை டேஷ் என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து அப்படின்னு கூறுவது தான் தமிழ் மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பழவே அப்படிங்கிறது வந்து புறநானூறு. இந்த பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பழவே அப்படிங்கிறது புறநானூற்றில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் நூல்வெளி, மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இதை நோட் பண்ணிக்கோங்க. குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் யார் அப்படின்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் யாருன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சாலையும் எழுத்தாலையும் இறை தொண்டு, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு ஆற்றியவர்னு சொல்லியிருக்காங்க. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சாலையும் எழுத்தாலையும் இறை தொண்டு, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு ஆற்றியவர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவர் வந்து திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வந்து எதை அவருடைய வாழ்நாள் கடமையாக கொண்டவர்னா திருக்குறள் நெறியை பரப்புவதையே அவருடைய வாழ்நாள் கடமையாக கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் என்னென்னா நாயன்மார் அடிச்சுவட்டல் சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள். நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள், இதெல்லாம் குன்றக்குடி அடிகளார் வந்து எழுதிய நூல்கள். அப்புறம் இவர் வந்து என்னென்ன இதழ்களை நடத்தியிருக்காரு? தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அருளோசை, அரிய அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. குன்றக்குடி அடிகளார் வந்து என்னென்ன இதழ்களை நடத்தியிருக்காருன்னு கேட்டாங்கன்னா அருளோசை, அரிய அறிவியல் போன்ற இதழ்களை வந்து நடத்தியிருக்காரு. நமக்கு கொடுத்திருக்க இந்த ஒப்புரவு நெறி அப்படின்ற தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் நம்ம பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சரியான விடையை தெரிந்து எழுதுக. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஷ் நெறி அப்படின்னா பொது உடைமை. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஷ் நெறினா பொது உடைமை. செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு அப்படின்னா ஒப்புரவு வாழ்வு. செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு, ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர்னா மருந்து. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர் மருந்து. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். இயல் ஒன்பதில் இருக்க உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா கண்ணியமிகு தலைவர். நுழையும் முன் மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதிச்சிருக்காங்க. எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று இந்த மாதிரியான பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு அப்படின்ற அடைமொழியால் அழைக்கப்படுறாரு. அந்த பெருமை மிகு தலைவரை பற்றி தான் நம்ம இந்த உரைநடையில் பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அது. அப்போது காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்தார். அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் இளைஞர்கள் ரொம்பவும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு காந்தியடிகள் வந்து வேண்டுகோள் விடுத்தார். அப்போது இளைஞர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தூய வளனார் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தார். காந்தியடிகளுடைய வேண்டுகோள் வந்து அவருக்குள்ள தீராத விடுதலை வேர்க்கையை வந்து ஏற்படுத்துச்சு. அவருடைய கல்வியை விட நாட்டுடைய விடுதலை தான் மேலானது அப்படின்னு எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் கலந்துக்கிட்டாரு. எளிமையின் சிகரம்,
அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்வுந்தில், அதாவது தனியாக ஒரு வண்டியிலையோ கார்லேயோ வந்து போக மாட்டார். தொடர் வண்டி, பேருந்து, ரயிலு, பஸ்ஸு இந்த மாதிரியான பொது டிரான்ஸ்போர்ட்டை தான் வந்து பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து அவருடைய அன்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு காரையோ வண்டியோ வந்து பரிசளித்தார். ஆனால் அவர் வந்து அதையே ஏற்க மறுத்து எப்போதும் போல் ரயிலே வந்து பயணம் செஞ்சார். அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழுந்து பெரு மகிழுந்தும் பெருந்தொகையும் வந்து பார்த்திங்கன்னா பரிசளிக்கப்பட்டன. அதையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தொடங்கி வைத்த கல்லூரியில் கல்லூரியின் பயன்பாட்டிற்கு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவரை வந்து எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆடம்பரமற்ற திருமணம். அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையை வந்து நம்மளால் காண முடிந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய அவர் வந்து முடிவு செஞ்சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் அப்படிங்கிறதுனால அவர் வீட்டு கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஆடம்பரமாக நடக்கப் போகுது அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மிகவும் எளிமையாக அவருடைய மகனுடைய கல்யாணத்தை அவர் நடத்தி முடித்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வீட்டார்கிட்ட மணக்கொடை, அதாவது வரதட்சணை தான் இங்கே மணக்கொடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மணக்கொடை பெறுவது பெருகியிருந்த அந்த காலத்தில் மணக்கொடை பெறாமல் அந்த திருமணத்தை வந்து அவர் நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் வீட்டாரிடம் வரதட்சணை பெறுவது வந்து பெருகியிருந்த அந்த காலத்தில் மணக்கொடை பெறாமல் அந்த திருமணத்தை வந்து அவர் நடத்தினார். மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் அவர் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நேர்மையை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த தலைவர் ஒரு முறை அவருடைய இயக்க அலுவலகத்தில் இருந்தப்போ அங்கிருந்த பணியாளர் ஒருத்தரை வந்து அவர் வந்து கூப்பிட்டாரு. அவர்கிட்ட ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து ஒரு போஸ்ட் அவர் அஞ்சல் தலை வாங்கி அந்த உரையில ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அதாவது அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி ஒருத்தருக்கு வந்து அனுப்பணும். அவர் வந்து அந்த லெட்டரை ஒருத்தர் கையில் கொடுத்து ஒரு ஸ்டாம்பை வாங்கி அதில் ஒட்டி அனுப்பிச்சிரு அப்படின்னு அந்த லெட்டரையும் அந்த காசையும் வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் அந்த பணியாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயா நம்ம அலுவலகத்திலேயே வந்து நிறைய ஸ்டாம்ப் இருக்குது, அதை வாங்கி நான் ஒட்டி அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை வேணாம், இது வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் அனுப்புகிற கடிதம், அதனால் அதுக்கு வந்து இயக்கத்தோட பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அந்த ஸ்டாம்பை வந்து நான் பயன்படுத்துறது முறையாகாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து இவருடைய நேர்மையை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மொழி கொள்கை. இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் நாட்டுடைய ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நடைபெறுது. மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும், ரொம்பவும் அதிகமான மக்கள் பேசுகிற மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு அந்த நாடாளுமன்றத்தில் சிலர் வந்து பேசுகிறாங்க. பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சிலர் வந்து பரிந்துரை செஞ்சனர். ஆனால் அந்த தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பழமையான மொழிகளிலே ஒன்றை தான் நீங்கள் வந்து ஆட்சி மொழியாக ஆக்கணும், பழமையான மொழியில் ஒன்றை தான் நீங்கள் ஆட்சி மொழியாக ஆக்கணும் அப்படின்னா அது தமிழ் மொழி தான் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னும் விரிவாக சொல்லணும் அப்படின்னா திராவிட மொழி தான் இந்த மண்ணில் முதன் முதலாக பேசப்பட்ட மொழி, அதில் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட மொழி எதுன்னா தமிழ் மொழி தான். தமிழ் மொழி தான் மிகவும் பழமையான மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அதில் அவர் நாடாளுமன்றத்தில் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது நாட்டுப்பற்று. அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962 வந்து பார்த்தீங்கன்னா போர் மூண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவருடைய ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தகைய சிறப்புக்கெல்லாம் உரிய தலைவர் யார் அப்படின்னா, அவர் தான் கண்ணியமிகு கைத்தே மில்லத். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது இஸ்மாயில். அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா கண்ணியமிகு கைத்தே மில்லத் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் அவரை வந்து பார்த்தீங்கன்னா கைத்தே மில்லத் அப்படின்னு தான் அழைத்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கைத்தே மில்லத் அப்படின்னு அழைத்தனர்னு சொல்கிறாங்க. கைத்தே மில்லத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம். அந்த பெயருக்கேற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அவர். யாருன்னா கைத்தே மில்லத்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அறிஞர் அண்ணா கைத்தே மில்லத்தை பற்றி என்ன சொல்கிறாரு, எப்படி வந்து பாராட்டுறாருன்னா, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளி கதிராக கைத்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் வந்து திகழ்கிறார் அப்படின்னு அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. தந்தை பெரியார் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு தந்தை பெரியார் வந்து சொல்கிறாரு. அறிஞர் அண்ணா எப்படி சொல்கிறாருன்னா, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளி கதிராக கைத்தே மில்லத் முகமது இஸ்மாயில் வந்து திகழ்கிறார் அப்படின்னு அறிஞர் அண்ணா வந்து சொல்கிறாரு. தந்தை பெரியார் எப்படி சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு தந்தை பெரியார் வந்து சொல்கிறாரு. கைத்தே மில்லத் அவர்களுடைய அரசியல் பொறுப்புகள். கைத்தே மில்லத் வந்து பார்த்திங்கன்னா 1946லேருந்து 1952 வரைக்கும் அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. கைத்தே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக எப்பொழுது பணியாற்றினார் அப்படின்னா 1946லேருந்து 1952 வரைக்கும். அப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா அம்பேத்கர். அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக கைத்தே மில்லத் வந்து பணியாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் அப்படின்னு பல பொறுப்புகளிலிருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார். யார்? கைத்தே மில்லத். அப்புறம் இவருடைய கல்வி பணி. கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை, கல்வி மிகுந்திடில் கழித்திடும் மடமை அப்படின்ற முதுமொழிக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைச்சாரு. கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை அப்படின்ற முதுமொழிக்கு ஏற்ற மாதிரி கல்வி நிறுவனங்களை கைத்தே மில்லத் வந்து உருவாக்க நினைச்சாரு. அதனால திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, அப்புறம் கேரளாவில் ஃபரூக் கல்லூரி அப்படின்னு ரெண்டு கல்லூரியை தொடங்கினார் கைத்தே மில்லத். அப்புறம் தொழில்துறை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் கைத்தே மில்லத் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துரைச்சிருக்காரு. இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்திச்சு. அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சு மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை பெற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் யார்? கைத்தே மில்லத். எல்லாரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார் கைத்தே மில்லத். அப்புறம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார். அப்புறம் இத்தகைய சிறப்பு மிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைத்தே மில்லத் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர், எல்லாரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தகைய சிறப்பு மிக்க தலைவர்களின் பெருமைகளை நம்ம அறிந்து போற்றுவது நம்மளுடைய கடமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கைத்தே மில்லத் தேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்னா, எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். கைத்தே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்னா, எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். கைத்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. கைத்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள்னா சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது கைத்தே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். எந்த இயக்கம்னா ஒத்துழையாமை இயக்கம். விடுதலை போராட்டத்தின் போது கைத்தே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார்னா ஒத்துழையாமை இயக்கம். கைத்தே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எதுனா நாடாளுமன்றம். கைத்தே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எதுனா நாடாளுமன்றம். எதிரொலித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னா எதிர்கூட்டல் ஒலித்தது. எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒலித்தது. முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ்னா முதுமொழி. முதுமை கூட்டல் மொழி இதை சேர்த்தெழுதுனா முதுமொழி. எல்லாருக்கும் வணக்கம். முத்துக்குமார் யூடியூப் சேனலில் தமிழ் நியூ புக்ஸ்க்கு ஒரு சில ஸ்டாண்டர்டுக்கு வந்து சேல் பூதி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
உரைநடை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். சான்றோர் சித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் வந்து நான் ஒரே தொகுப்பாக ஒரு ஃபுல் வீடியோவை போட்டிருந்தேன் ஸ்டாண்டர்ட் வைஸு. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.